இனி நடப்பதென்ன? ஏழாம் நாள் பாடத்துக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்தை ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் ஒரு சில பகுதிகளை நமக்கு திறந்தளித்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு வேத பகுதி 144,000. மிக அருமையான ஒரு பாடல் உண்டு, 144,000 4,000 இலக்கை நோக்கியே ஓடுவோம் என்று அருமையான அம்மையார் சகோதரி சாரால் நவரஜி அம்மையார் அவர்கள் பாடின ஒரு நல்ல பாடல். இந்த 144,000 இலக்கு என்றால் என்ன? ஒரு வேத பகுதியை நாம் வாசித்து கடந்து போவோம். வேதாகம இருக்கள் எடுத்து வைத்து கொள்ளுங்கள். 14 வெளிப்படுத்தின விசேஷம் 14 முதல் 5 வசனங்களை தமிழிலும் ஆங்கிலத்திலும் நாம் வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 14:1 வசனத்திலிருந்து. பின்பு நான் பார்த்தபோது, இதோ சியோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவருடைய கூட அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். And I looked, and lo, a lamb stood on the Mount Zion, and with him 144,000, having his father's name written in their foreheads. அல்லாமலும் பெருவல்ல இருச்சில் போலவும் பலத்த இடி முழக்கம் போலவும் ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். நான் கேட்ட சத்தம் சுரமண்டலக்காரர் தங்கள் சுரமண்டலங்களை வாசிக்கிற ஓசையை போல் இருந்தது. And I heard a voice from heaven, and the voice of many waters, and as the voice of a great thunder, I heard the voice of harpers harping with their harps. அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புது பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்ட 144,000 பேரே அல்லாமல் வேறொருவரும் கற்றுக்கொள்ள கூடாதிருந்தது. And they sung as it were a new song before the throne and before the four beasts and the elders, and no man could learn the song but the 144,000 which were redeemed from the earth. ஸ்திரீகளால் தங்களை கறைப்படுத்தாதவர்கள் இவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே, ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றுகிறவர்கள் இவர்களே, இவர்கள் மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்டுக் கொள்ளப்பட்டவர்கள். These are they which are not defiled with women, for they are virgins. They are they which follow the Lamb whithersoever he goeth. These were redeemed from among men, being the first fruits unto God and to the Lamb. இவர்களுடைய வாயிலே கபடம் காணப்படவில்லை, இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாசில்லாதவர்களாய் இருக்கிறார்கள். And in the mouth was found no guile, for they are without fault before the throne of God. இந்த 144,000 பேர் யார்? பிரியமானவர்களே, இதை குறித்து சில வேறுபட்ட கருத்துக்கள் உண்டு. அந்த கருத்துக்கள் எல்லாம் தவறானது, நான் சொல்லுகிற கருத்து தான் சரியானது என்று சொல்வதற்காக இங்கே வரவில்லை. அந்த கருத்துக்களையும் உள்வாங்கி நான் அறிந்த மற்றும் வேத வசனத்தை தியானித்து பார்க்கும்போது எனக்குள்ளாக கிடைத்த வெளிப்பாட்டை தாழ்மையோடு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறேன். இந்த வேத வெளிப்பாடு வேத வசனத்துக்கு ஏற்றதாக இருந்தால் நீங்களும் ஏற்றுக்கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷத்தில் மாத்திரம் இந்த 144,000 பேரை பற்றி 2 இடங்களிலே நாம் படிக்கிறோம். 7 144,000 பேர் வெண்ணங்கி தரித்தவர்கள், குறித்தோலை பிடித்திருக்கிறவர். இந்த 144,000 பேரை பற்றி படிக்கிறோம். அந்த 144,000 பேர் இஸ்ரவேலுடைய 12 கோத்திரங்களில், அதுலேயும் ஒரு கோத்திரம் விடப்பட்டிருக்கும், யோசேப்புக்கு 2 கோத்திரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கும். இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களிலிருந்து வருகிற ஒவ்வொரு கோத்திரத்திலும் 12,000 என்று சொல்லி 144,000 பேர் அங்கே குறிக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் 12,000 பேர். 14 உள்ள 144,000 பேர் அந்த 144,000 பேர்லேருந்து முற்றிலும் வேறுபட்டவர்கள்.
இவர்கள் கண்டிப்பாக இஸ்ரவேலிருந்து மாத்திரம் வந்தவர்கள் அல்ல. இந்த 144,000 பேர் யார் என்பதை நாம் அறிந்து கொள்வதற்கு முன்பாக வரலாற்று பூர்வமாக 144,000 இல்லாவிட்டால் 144,000 144,000 என்றால் என்ன என்பதை உங்களுக்கு விளக்கி விடுகிறேன். இது மனித லெக்கத்தின்படி 144,000 என்றால் இல்லை. 666 பற்றி சொல்லும்போது மாத்திரம்தான் மனித லெக்கத்தின்படி மனித லெக்கத்தின்படி 666 என்று சொல்லப்பட்டிருக்கும். பிரியமானவர்களே, இந்த 144,000 பற்றி சொல்லும்போது மனித லெக்கத்தின்படி உள்ள 144,000 அல்ல. இந்த 144,000 எப்படி புரிந்து கொள்ளலாம்? அந்த நாட்களிலிருந்த அளவு முறை, அது ஆங்கிலத்தில் பாபிலோனியன் மெஷர் அப்படின்னு சொல்லுவாங்க, சில பிரிட்டிஷ் மெஷர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதில் 12 என்பது தான் பேஸாக, அடிப்படையாக இருந்தது. இப்போ நம்முடைய பேஸ் எல்லாமே 10 ஆயிடுச்சு. 10 மில்லிமீட்டர்ஸ், 1 சென்டிமீட்டர், 10 சென்டிமீட்டர்ஸ், 1 டெசிமீட்டர் அப்படின்னு நம்ம போகிறோம். 10 இல்லாட்டால் 10 அடக்கம், 1000 சென்டிமீட்டர் 1 மீட்டர் என்று சொல்லுகிறோம். மனிதன் 100 சென்டிமீட்டர் 1 மீட்டர், 1000 மில்லிமீட்டர் 1 மீட்டர் என்று சொல்லுகிறோம். இப்போ எல்லாமே 10 அடக்கம், 10 மடங்கு. முன்பு எல்லாமே பேஸ் வந்து 12, அடிப்படை என்பது 12. பிரியமானவர்களே, 6 காசு ஒரு அணா, அதே போல் 12 அங்குலம் 1 அடி. ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் பகல், 12 மணி நேரம் இரவு. ஒரு வட்டம் 360 பாகை, 12 × 30, 360 பாகை. நீங்கள் எதை எடுத்து பார்த்தாலும் சரி, 12 தான் அடிப்படை எண். 12 மடங்கு. ஒரு பெரிய சதுரம் இருக்கிறது, 12 × 12. அங்கே ஒரு திரள் கூட்டமான மக்கள் இருக்கிறார். இன்றைக்கு கூட பொதுவாக ஒரு பெரிய கூட்டத்தை கணக்கிடும்போது அந்த ஹால் இவ்வளோ பெருசு இருக்கும், அப்போ அதில் ஒரு ஆளுக்கு 4 ஸ்கொயர் ஃபீட் போட்டு அப்போ எவ்வளோ பேர் வந்திருப்பாங்க அந்த ஹாலில் அப்படின்னு கணக்கு எடுத்துருவாங்க. இந்த ஊர்வலத்தில் எவ்வளோ பேர் கலந்து கொண்டார்கள் என்று சொன்னால் அந்த மேடை இல்லாவிட்டால் ஒரு போஸ்ட், அப்படி தான் காவல்துறையினர் கணக்கு எடுப்பாங்க. இதை கடந்து போவதற்கு எவ்வளோ நேரம் ஆச்சுது, இந்த ஊர்வலம் இந்த போஸ்ட்டை கடப்பதற்கு எவ்வளோ நேரம் ஆச்சுது, அப்படியானால் இந்த ஊர்வலத்தில் இவ்வளோ பேர் கலந்திருப்பார்கள், 50,000 பேர் கலந்திருப்பார்கள், 100,000 பேர் கலந்திருப்பார்கள் என்று கணக்கெடுப்பார்கள். பிரியமானவர்களே, அங்கே ஒரு திரள் கூட்டமான ஜனம் இருக்கும்போது 12 × 12,000 பேர் இருந்தார்கள். இது மனித லெக்கத்தின்படி உள்ள ஒரு எண்ணாக இருக்க வேண்டாம். அங்கே ஒரு திரள் கூட்டமான மக்கள் இருந்தார்கள் என்று எடுத்துக்கொள்வது நலமாக இருக்கும் என்று நம்புகிறேன். பிரியமானவர்களே, சரியான ஒரு எண்ணிக்கையின்படி தான், மனித லெக்கத்தின்படி உள்ள எண்ணிக்கையின்படி தான் என்றால் ஆண்டவர் இங்கே சொல்லியிருப்பார் மனித லெக்கத்தின்படி 144,000 பேர் என்று. ஆனால் பழைய இலக்கியங்களிலே இந்த சொல்லாடல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். 12 × 12,000 பேர் இருந்தார். 1000 என்பது அவர்களுக்கு ஒரு பெரிய எண். 12 × 12,000 பேர் இருந்தார்கள், ஒரு திரள் கூட்டமான ஜனம் இருந்தார்கள் என்று நாம் எடுத்துக்கொள்வது நமக்கு நல்லது என்று நினைக்கிறேன். இந்த 5 வசனங்களிலிருந்து இவர்கள் யார் என்று நாம் அறிந்து கொள்வதற்குள்ள ஒரு சின்ன குறிப்பை உங்களோடு கூட வேகமாக பகிர்ந்து கொள்கிறேன், குறித்து கொள்ளுங்க. முதலாவது, இவர்கள் நின்றது சியோன் மலையிலே. எபிரேயர்ல வாசிக்கிறோம், நீங்கள் சியோன் மலையின் இடத்துக்கு வந்து சேர்ந்தீர்களே என்று சொல்லி. இஸ்ரவேலுக்குள்ளது சீனாய் மலை. இஸ்ரவேலுக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்தினது சீனாய் மலை. தாவீதின் காலத்துக்கு பிறகுதான் சீயோன் அவர்களுக்கு முக்கியமாக மாறுகிறது. பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலருக்கு தேவன் தன்னை வெளிப்படுத்தின மலை சீனாய் மலை. ஆனால் இந்த 144,000 பேர் நிற்கிறது சீயோன் மலையிலே. இரண்டாவதாக,
பிரியமானவர்களே, இவர்கள் ஆட்டுக்குட்டியானவரோடு நிற்கிறார். இஸ்ரவேலர்களுக்கு அவர் யூதா கோத்திரத்து பாலசிங்கம், யாக்கோபிலே உதித்த நட்சத்திரம். அவர்கள் ஏ தேவனை மேசியாவை ஆட்டுக்குட்டியாக நினைக்கவில்லை. முதல் முதலாக யோவான் தான் இயேசு கிறிஸ்துவை உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி என்று ஐடென்டிஃபை பண்ணினான். இங்கே ஒரு யூதா கோத்திரத்து சிங்கம் நிற்கிறதை நான் பார்க்கவில்லை. ஒரு நட்சத்திரம் உதித்திருக்கிறதை பார்க்கவில்லை. பிரியமானவர்களை, ஆட்டுக்குட்டியானவரோடு ஒரு கூட்டம் நிற்கிறதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக, பிரியமானவர்களே, அவருடைய தேவனின் பிதாவின் நாமம் அவருடைய நெற்றியிலே எழுதப்பட்டிருந்தது. அவருடைய இந்த மேசியாவுடைய பிதாவின் நாமம், அவர் ஆபிரகாமின் தேவன், யாக்கோபின் தேவன், ஈசாக்கின் தேவன். மோசேக்கு அவர் தன்னை வெளிப்படுத்தும் போது, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னுடைய முற்பிதாக்களின் தேவன், அவர் அவனை அனுப்பினார் என்று போய் சொல். பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டில் ஒரு நாளும் அவர் மேசியாவுடைய பிதா என்று அறியப்படவில்லை. புதிய ஏற்பாட்டில் தான் இயேசு கிறிஸ்தவர் என் பிதா என்று சொன்னார். இயேசுவை அவர்கள் கல்லறிய தேடினதற்கு ஒரு காரணம் கூட இவர் தேவனை பிதா என்று சொன்னபடியினார். அதனால் புதிய ஏற்பாட்டில் உள்ள ஒரு வெளிப்பாடு தான் தேவனை இயேசுவினுடைய பிதா என்று வெளிப்படுத்துவது. இந்த ஆட்டுக்குட்டியானவருடைய பிதாவின் நாமம் அவர்களுடைய நெற்றியிலே எழுதப்பட்டிருந்தது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்னும் ஒரு பிதாக்களின் தேவனுடைய நாமம் அல்ல. அதுவும் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு குறிப்பு. நான்காவதாக, இவர்கள் ஆட்டுக்குட்டியானவர் எங்கே சென்றாலும் அவரை பின்பற்றினவர்கள். மோசேயினுடைய பிரமாணத்தை பின்பற்றினவர்கள் என்றல்ல, எபிரேய கலாச்சாரத்தை பின்பற்றினவர்கள் என்றல்ல, டால்முண்டை பின்பற்றினவர்கள் என்றல்ல. இவங்க யாரு? இந்த 144,000 பேர் யார்? இதெல்லாம் வந்து இன்டர்னல் எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லி பொதுவாக ஆராய்ச்சி கட்டுரையில் சொல்லுவாங்க. இன்டர்னல் எவிடன்ஸ், அந்த வேத பகுதியிலேயே இந்த எவிடன்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் தர்க்கத்துக்கு அப்பாற்பட்டது. இவங்க யார்? இந்த 144,000 பேர் மோசேயினுடைய பிரமாணத்தை பின்பற்றினவர்கள் அல்ல, தோராவை பின்பற்றினவர்கள் அல்ல, தால்மண்டை பின்பற்றினவர்கள் அல்ல. இந்த 144,000 பேர் யார்? யூத கலாச்சாரத்தை, எபிரேய கலாச்சாரத்தை பின்பற்றினவர்கள் அல்ல. இந்த 144,000 பேர் யார்? ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றினவர்கள். எல்லா வகையிலும் இந்த ஆட்டுக்குட்டியானவரை பின்பற்றினவர்கள். அப்போ இது யார் என்பதை நம்ம இந்த இன்டர்னல் எவிடன்ஸ், உள்ளடங்கிய சான்றுகள், இந்த உள்ளடங்கிய சான்றுகள் மூலமாக நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது. நான்காவதாக, பூமியிலிருந்து மனுஷரிலிருந்து, மூன்றாம் வசனத்தில் பூமியிலிருந்து என்று இருக்கும், நான்காம் வசனத்தில் மனுஷரிலிருந்து என்று இருக்கும். ஆட்டுக்குட்டியானவருக்கென்றும் தேவனுக்கென்றும் முதற் பலனாக மீட்கப்பட்டவர்கள். பிரியமானவர்களே, இதிலிருந்து ரொம்ப தெளிவாக தெரிஞ்சிச்சு, இவங்க இஸ்ரவேலர் அல்ல. இது ஃப்ரம் எல்லா இன மக்கள், எல்லா மொழி பேசுகிற மக்கள், எல்லா கோத்திரங்கள், எல்லா தேசத்தைச் சேர்ந்தவர்கள், மனுஷரிலிருந்து பூமியிலிருந்து ஆட்டுக்குட்டியானவருக்கென்றும் தேவனுக்கென்றும் முதற் பலனாக மீட்டுக்கொள்ளப்பட்டவர்கள். அப்போ இந்த இன்டர்னல் எவிடன்ஸில் இவங்களை நம்ம பார்க்கும்போது தெளிவாக சபையைச் சேர்ந்தவர்கள், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், கிறிஸ்துவை பின்பற்றினவர்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே ஆட்டுக்குட்டியானவருக்கென்றும் தேவனுக்கென்றும் மனுஷரிலிருந்து செப்பரேட் பண்ணப்பட்டவர்கள், சர்ச் என்று சொன்னாலே அழைக்கப்பட்டவர்கள், பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். பிரியமான இந்த 144,000 பேரும் ஆட்டுக்குட்டியானவருடைய சியோன் மலையில் இருக்கிற ஒரு பரிசுத்தவான்களின் கூட்டத்தை நம்ம பார்க்குறோம். ஒருவேளை வழக்கமாக நம்ம கேட்ட ஒரு ஹிஸ்டாரிக்கல் ப்ராஃபட்டிக் ஸ்டடிஸ் மாதிரி இல்லாமல் இன்றைக்கு மாலையில் இது நம்முடைய பரிசுத்துக்கு ஏதுவான ஒரு ஸ்டடியாக அமையும் என்று கர்த்தருக்குள்ளாக நான் வாஞ்சிக்கிறேன். இந்த 144,000 பேருடைய 7 லட்சணங்களை
நான் உங்களோடு கூட சுருக்கமாக கலந்து கொள்ள பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது இவங்களை பார்க்கும்போது, நம்பர் ஒன், அவருடைய ஆட்டுக்குட்டியானவருடைய பிதாவின் நாமம் இவர்கள் நெற்றியிலே எழுதப்பட்டிருந்தது. இவங்க யார்? பிதாவின் நாமம் தங்கள் நெற்றியிலே எழுதப்பட்டிருந்தவர்கள். அங்கே ஒரு பெரிய கூட்டம் நிற்கிறாங்க, 144,000 பேர் நிற்கிறாங்க. இந்த 144,000 பேருடைய ஐடென்டிட்டி என்னென்னா, இவங்க எல்லாருக்கும் ஒரே ஒரு ஐடென்டிட்டி. ஒருவேளை அவங்க நிறம், சிலர் கருப்பாக இருக்கலாம், சிலர் ப்ரௌனாக இருக்கலாம், சிலர் ஒயிட்டாக இருந்திருக்கலாம், சிலர் டாலாக இருக்கலாம், சிலர் ஷார்ட்டாக இருக்கலாம், வேறு பல விதங்கள் இருந்திருக்கலாம் பிரியமானவர்கள். ஆனால் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு ஐடென்டிட்டி, பிதாவின் நாமம் தங்கள் நெற்றியிலே எழுதப்பட்டிருந்தது. பிதாவின் நாமம் அவருடைய நெற்றியிலே எழுதப்பட்டிருந்தது. அவங்க யாருடைய நெற்றியிலேயும், இந்த பூமியில் அவங்க எந்த சபை பிரிவை சேர்ந்திருந்தாங்களோ அந்த போர்டு அங்கே இல்லை. யாருடைய நெற்றியிலையும் இவங்க சிஎம்எஸ், சிஎஸ்ஐ, எல்எம்எஸ், இல்லைன்னா லூதரன், பென்டெகாஸ்ட், பென்டெகாஸ்டில் ஏபிசி, பிசிஏ, சிபிஏ, இப்படி யாருடைய நெற்றியிலையுமே இல்லைங்க. பரலோகத்தில் அந்த எந்த போர்டும் போகாது. பிரியமானவர்களை, இந்த முயற்சிக்காக நான் கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இங்கே கூடி வந்திருக்கிறவங்க எல்லாருமே வி ட்ரான்சென்ட் டினாமினேஷன்ஸ். ஒருவேளை சில லேபிள்ஸ் நமக்கு இந்த உலகத்தில் தேவைப்படலை. நம்முடைய ஐடியாலஜி, நம்ம எதை பின்பற்றுகிறோம், எதை நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று அறிவதற்காக ஒருவேளை சில ஐடியாலஜி நமக்கு இருக்கலாம். ஆனால் பரலோகத்தில் இந்த லேபிள் எதுவுமே இருக்காதுங்க. கர்த்தருடைய பரலோகத்தில் நம்ம இருக்கும்போது, இல்லாவிட்டால் ஆட்டுக்குட்டியானுடைய சியோன் மலையில் இருக்கும்போது, நம்ம நெற்றியில் இருக்கிற ஒரே ஒரு லேபிள் பிதாவின் நாமம். பிதாவின் நாமம் அவருடைய நெற்றியிலே எழுதப்பட்டிருக்கிறது. அதே நாட்களில் பூமியில் இருக்கிறவருடைய நெற்றியிலே 666 என்ற ஒரு முத்திரை, அந்த அந்திகிறிஸ்துடைய சீல் இருக்கும். நம்முடைய நெற்றியிலே ஃபாதருடைய சீல் இருக்கணும், கண்டிப்பாக ஒரு சீல் இருக்கணும். ஒருவேளை அவர்களுடைய சீல் எழுத்தின்படி இருக்கும், நம்முடைய சீல் ஸ்பிரிச்சுவலாக இருக்கும். அது எழுத்தின்படி இருக்கும், இந்த சீல் ஆவியின்படி இருக்கும். இது பரலோகத்துக்கு போன பிறகு நம்முடைய நெற்றியிலே போடுகிற சீல் அல்ல. நான் தாழ்மையாய் சொல்லுகிறேன், பூலோகத்திலே நாம் இருக்கும்போது நம்முடைய நெற்றியிலே இந்த சீல் இருக்க வேண்டும். நம்முடைய உடை, நம்முடைய அலங்காரம், நம்மை பார்த்த உடனே இவங்க இந்த சபையைச் சேர்ந்தவர்களாக இருக்கும் அப்படின்னு நினைக்க வைக்கலாம். ஆனால் அதை தாண்டி நம்மை பார்க்கும்போது இவன் தேவனை சேர்ந்தவன் என்ற ஒரு சீல் நம்மளை பார்க்கும்போது இருக்கணும். அப்படி இல்லைன்னா அவர் லைஃப் இஸ் அ ஃபெயிலியர். ஒவ்வொரு சபைக்கும் ஒரு வழக்கம் இருக்கலாம், ஒரு விதமான ஆடை அலங்காரம் இருக்கலாம். அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக நான் ஒரு பெரிய பாஸ்டரோடு கூட, மிக கனத்துக்குரிய ஒரு பாஸ்டரோடு கூட பேசிக்கிட்டு இருக்கும்போது, எங்கள் பைபிள் காலேஜில் இருக்கவங்கெல்லாம் இப்படி தான் ட்ரெஸ் அணியணும் அப்படிங்கிறத அவர் என்னோடு கூட சொன்னார். அப்போ நான் வாலிப பையன், ஒரு 28 வயசு இருக்கும் என்று நினைக்கிறேன். இப்படி தான் எங்கள் பைபிள் காலேஜில் எல்லோரும் ட்ரெஸ் அணியணும் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், இல்லை தப்பே இல்லை பாஸ்டர், கார்ப்பரேஷன் ஸ்கூலுக்கு கூட யூனிஃபார்ம் இருக்குது, அதனால் உங்கள் பைபிள் காலேஜில் நீங்கள் யூனிஃபார்ம் வைக்கிறதுல தப்பே கிடையாது அப்படின்னு. அது ஒன்லி உங்கள் இன்ஸ்டிடியூஷனுக்கு வைக்கிற ஒரு யூனிஃபார்ம் தான். பிரியமானவர்களே, சபைக்குள்ளே யூனிஃபார்மிட்டி கொண்டு வரவே முடியாது. எல்லாருக்கும் ஒரே மாதிரி பேண்ட்ஸு, ஒரே மாதிரி ஷர்ட், ஒரே பெயிலில் கட் பண்ணி கொடுத்துருங்க. எல்லோரும் ஒரே மாதிரி பேண்ட்ஸ், ஒரே மாதிரி ஷர்ட், ஒரே மாதிரி ஒரு ஹேர் ட்ரெஸ்ஸரை கூப்பிட்டு முடி சிகை அலங்காரம் பண்ணுற கூப்பிட்டு கரெக்டாக எல்லாருக்கும் ஒரே மாதிரி முடியை வெட்டிடுங்க.
உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் யூனிஃபார்மிட்டியை கொண்டாங்க. ஆனால் ஆண்டவருடைய படைப்பில் ஒருத்தன் கருப்பாக இருப்பான், ஒருத்தன் ப்ரௌனாக இருப்பான், ஒருத்தன் ஒயிட்டாக இருப்பான், ஒருத்தன் டாலாக இருப்பான், ஒருத்தன் ஷார்ட்டாக இருப்பான். நீங்கள் என்ன தான் துணி வாங்கி கொடுத்தாலும் சரி, என்ன தான் பேண்ட்ஸ் போட்டாலும் சரி, என்ன தான் பண்டி போட்டாலும் சரி, சூட்டு போட்டாலும் சரி, ஜிப்பா வேஷ்டி போட்டாலும் சரி, பெர்ஃபெக்ட் யூனிஃபார்மிட்டியை கொண்டு வரவே முடியாது. ஒருத்தன் தலை ப்ரௌனாக இருக்கும், ஒருத்தன் தலை பிளாக்காக இருக்கும், ஒருத்தனுக்கு முடியே இல்லாமல் இருக்கும், எப்படிங்க யூனிஃபார்மிட்டியை கொண்டு வர முடியும்? பிரியமானவர்களே, நமக்கு வேண்டியது யூனிஃபார்மிட்டி அல்ல, நமக்கு வேண்டியது யூனிட்டி. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. யூனிஃபார்மிட்டி கொண்டு வர்றது ரொம்ப எளிது. யூனிஃபார்ம் கொண்டு வர்றது ரொம்ப எளிது. எல்லாருக்கும் ஒரே கடையில் துணி வாங்கி கொடுத்துடலாம், ஒரே யூனிஃபார்ம் சொல்லிடலாம். இந்த சபையில் இருக்கவங்கலாம் இந்த கடையில் போய் இந்த கலரில் தான் நீங்கள் வேஷ்டி வாங்கி கட்டிக்கணும், இல்லை பேண்ட்ஸ் தச்சு போட்டுக்கணும்னு சொல்லிடலாம். ஆனால் யூனிட்டியை கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். பிரியமானவர்களை, நாம் ஒருமைப்பாட்டில் தேறினவர்களாக வேண்டுமே ஒழிய உடையிலே தேறினவர்களாக இருக்க வேண்டும் என்றால், உடையிலே தேறினவர்களாக இருக்க வேண்டும் என்றல்ல. இன்றைக்கெல்லாம் சிலரை பார்க்கும்போது வேதனையாக இருக்குது, அவங்க உடை மாறலை. 10-15 ஆண்டுகளுக்காக முன்பாக அவங்க போட்டிருந்த யூனிஃபார்மில் தான் இன்றைக்கும் இருக்கிறாங்க. உடை மாறலை, ஆனால் உபதேசம் மாறிடுச்சு. உபதேசம் மாறிடுச்சு. தாழ்மையாக சொல்கிறேன், யூனிஃபார்மிட்டி வேண்டான்னு சொல்லலை. யூனிஃபார்மிட்டி நல்லது, வைத்துக்கொள்ளுங்க, ஒரு ஐடென்டிட்டி. ஆனால் அதை விட முக்கியமானது, தேவன் விரும்புவது நாம் ஒருமைப்பாட்டில் தேறினவர்களாக வேண்டும் என்று. நம்ம எல்லாரும் ஒரே யூனிஃபார்ம் போட வேண்டும் என்றல்ல, யூனிஃபார்ம் இருக்கிறத வேண்டாம் என்று சொல்ல திரும்ப கோடிட்டு காட்டுகிறேன். ஆனால் நம்ம எல்லாரையும் பார்க்கும்போது கண்டிப்பாக நம்முடைய நெற்றியிலே பிதாவினுடைய நாமம் எழுதப்பட்டிருக்க வேண்டும். அது குறித்து ரெண்டு குறிப்புகளை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்லுகிறேன். ஒன்று, பிதாவின் நாமம் நம்ம நெற்றியில் இருக்குது என்றால் நம்மை பார்த்த உடனே ஹி பிலாங்ஸ் டு காட். அந்த இட்டர்னல் காடுக்கு இவன் சொந்தம். ஒரு பொருளில் யாருக்கு அது சொந்தமோ அவங்க பேரை நம்ம எழுதி வைப்போம். நம்ம யாரை பார்த்தாலும் முதலாவது வர வேண்டியது, இயேசு கிறிஸ்துவனுடைய பிதாவுக்கு இவன் சொந்தமானவன். நீ உனக்கு சொந்தமல்லவே, மீட்கப்பட்ட பாவி நீ உனக்கு சொந்தமல்லவே. நான் எனக்கு சொந்தமல்ல, நான் எந்த டினாமினேஷனுக்கு சொந்தமல்ல, நான் பிதாவுக்கு சொந்தமான அவருடைய ப்ராப்பர்ட்டி. அந்த சீல் என் மேலே போடப்பட்டிருக்குது. அந்த கிறிஸ்துவனுடைய முத்திரை இல்லாமல் வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. பிதாவினுடைய சீல் இல்லாமல் சியோனுக்கு போகவும் முடியாது. அந்த சீல் இல்லாமல் சியோனுக்கு போகவே முடியாது. நான் பிதாவுக்கு சொந்தம். பிரியமலை, நான் பிதாவுக்கு சொந்தம் என்ற சீல் நம்ம மேலே இருப்பது மாத்திரமல்ல, அந்த இடம் ரொம்ப முக்கியமானது. அது நெற்றியிலே இருக்க வேண்டும். இட் ஷுட் பி ஆன் த ஃபோர்ஹெட். பிரியமானவர்களே, அதை நம்ம ஸ்லீவ்ஸில் எழுதி வைக்க முடியாது. நம்ம செஸ்டில் எழுதி வச்சு மேலே கோட் போட முடியாது. நெற்றியில் இருக்குது, அதனுடைய ப்ராமினன்ஸை காட்டுது. யார் பார்த்தாலும் தெரியும். பவுல் சொல்லுவார், கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனை எங்களில் வீசுது. நீங்கள் ஏதாவது ஒரு பெர்ஃப்யூம், ஒரு வாசனை திரவியம் பயன்படுத்தியிருந்தீர்களான்னா, நான் இப்படி ஜாஸ்மின் போட்டிருக்கேன், இல்லை நான் ரோஸ் போட்டிருக்கேன், இல்லை நான் பிளாக் மஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு நீங்கள் எங்கேயும் போய் அட்வர்டைஸ் பண்ண வேண்டாம். நீங்கள் ஒரு பஸ் ஸ்டாப்பில் போய் நின்னாலே அப்படி நாலு பேர் திருப்பி பார்ப்பேன். ஒரு சிலருக்கு அந்த வாசனை ஜீவனுக்கு ஏதுவாக இருக்கும், ஒரு சிலருக்கு அதே வாசனை மரணத்துக்கு ஏதுவாக இருக்கும். நீங்கள் போட்டிருக்கிற அந்த நல்ல பெர்ஃப்யூம், ஒருவேளை பிளாக் மஸ்க் இல்லை ஒயிட் மஸ்க், ஒருத்தருக்கு அதை கேட்டோன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், ஒருத்தருக்கு அதை பார்த்தோன்னா தலை சுத்தும். அதே போல் என்னிலிருந்து கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனை நான் வீசுவேனே ஆனால், ஒருத்தருக்கு அது ஜீவனுக்கு ஏதுவாக இருக்கும், இன்னொருத்தருக்கு மரணத்துக்கு ஏதுவாக இருக்கும். ஆனால் என்னிலிருந்து கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனை வீசப்பட வேண்டும். நான் போய் சொல்ல வேண்டாம், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கேன்னு சாட்சி சொல்ல வேண்டும். நிறைய பேர் இந்த வசனத்தை தவறாக புரிந்திருக்கிறோம். இயேசு பரமேறும்போது சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போய் பிரியமான யூதியாவிலும் எருசலேமிலும் யூதியாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் யாரா சொல்லுங்க பார்க்கலாம், எனக்கு சாட்சிகளாக இருங்கள் சொன்னார். வெளியே போய் ஒவ்வொரு மீட்டிங்லையும் சாட்சி சொல்லுங்கன்னு சொல்லலை.
we make a blunder. நம்ம அவரை பற்றி சாட்சி சொல்லுகிறோம், சாட்சி சொல்ல சான்ஸ் கேட்குறோம், ஆனால் இயேசு நீ போய் உருவா என்னை பற்றி சாட்சி சொல்லுங்கன்னு சொல்லலை. எல்லா இடங்களிலும் என்னுடைய சாட்சியாக இருங்கள். உங்கள் காலேஜில், உங்கள் ஸ்கூலில், உங்களுடைய பணித்தளத்தில், உங்களுடைய பயணத்தில், நீங்கள் புகவண்டியில் போகும்போது, ஆகாய விமானத்தில் போகும்போது, பேருந்தில் போகும்போது, நீங்கள் ஒரு டீ கடையில் உட்கார்ந்துருக்கும்போது, எனக்கு சாட்சிகளாக இருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். இட் ஷுட் பி ஆன் அவர் ஃபோர்ஹெட். எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, அவன் பி எம்ஏ படிச்சிருக்கான், எம்ஏ நெத்தியில் தான் எழுதி ஒட்டணும் அப்படிம்பாங்க. நெற்றியில் எழுதி ஒட்டணும்னா என்ன அர்த்தம்னா, அவனை பார்த்தாலே அவன் எம்ஏ படித்தவன், அவன் நடை உடை பாவனை, அவனுடைய பிஹேவியர், அவனுடைய ஸ்மைல், அவனுடைய ஜென்டில்னஸ், அவன் படித்தவன் அப்படின்னு காட்டணும். பிரியமான இந்த நாட்கள் அதிகமாக எங்களுடைய சபையிலே என்னுடைய பாரம் கிறிஸ்தவ வாழ்க்கை முறை, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை முறை. என்னுடைய எல்லா செய்திகளும் அதிகமாக ஒரு காலகட்டத்தில் அதிகமாக வருகையை பற்றி பேசினேன். ஆண்டவர் ஏவினபடினாலும் சிலர் அந்த கர்த்தருடைய ஏவுதல் இடத்துல டிரான்ஸ்லேட் பண்ணபடினாலும் இந்த கூட்டத்தை நான் ஒத்துக்கொண்டேன். ஆனால் இன்றைக்கு என்னுடைய உள்ளத்தின் பாரம்பரியம் இயேசு வர்றார், இயேசு வர்றார் எல்லாருக்கும் தெரியும். நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்றால் ஜஸ்ட் வாக் ஆஸ் எ கிறிஸ்டியன், ஒரு கிறிஸ்தவனாக நடந்து கொள்ளுங்க போதும். பிரியமானவர்களே, ஒரு கார்ட்டூன்னு பாஸ்டர் சுந்தரையா சொல்லியிருக்கிறாங்க. ஒருத்தன் ஒரு போர்டு பிடிச்சிட்டு போகிறான், ஒரு போர்டை பிடிச்சிட்டு போகிறான், அப்படி தன்னுடைய முகத்தை மறைத்து ஒரு போர்டு பிடிச்சிட்டு போகிறான். அந்த போர்டில் எழுதியிருக்கு, ஐ ஆம் எ கிறிஸ்டியன் அப்படின்னு அந்த போர்டில் எழுதியிருக்கு. ஆனால் அவன் யாருன்னு வெளியே தெரியல, முகத்தை மறைத்து கொண்டு அந்த போர்டை பிடிச்சிட்டு போகிறான். இன்னொருத்தன் அந்த போர்டை பின்னால் வச்சுருக்கிறான். அவன் போன பிறகு தான் தெரியுது அவன் கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொருத்தன் அந்த போர்டை எல்லாரும் பார்க்குற மாதிரி தன்னுடைய செஸ்ட் பக்கத்தில் வச்சுட்டு சிரிச்சிட்டே போகிறான், ஐ ஆம் எ கிறிஸ்டியன், ஐ ஆம் எ கிறிஸ்டியன். பிரியமானவர்களே, நான் கிறிஸ்தவன் என்பது என்னுடைய ஃபோர்ஹெட்டில் இருக்கும். அப்போ முதலாவது பாயிண்ட், இந்த 144,000 பேர் யார்? அவங்க தேவனுக்கு சொந்தமானவர்கள், தேவனுக்கு சொந்தமானவர்கள் என்று சாட்சியாய் வாழ்ந்தவர்கள். இந்த பிதாவின் நாமம் நம்முடைய நெற்றியில் எழுதப்பட்டது. நாம் பரலோகத்துக்கு போன பிறகல்ல, பரலோகத்தில் தெரியுது, இந்த பூலோகத்தில் நம்ம வாழும்போது நம்ம ரிலேட்டிவ்ஸ் தெரியும், நம்ம பிடிக்காதவங்களுக்கும் தெரியணும். ஒரே ஒரு காரணத்துக்காக நம்ம பிடிக்காமல் இருக்கலாம், இவன் கிறிஸ்தவனாக இருக்கான்னு சொல்லி பிடிக்காமல் இருக்கலாம். பிரியமானவர்களே, ஆனால் அவனுக்கும் நம்ம கிறிஸ்தவன் என்று தெரிய வேண்டும். ஒரு முறை ஒரு ஐயா, அவங்க அந்த சொந்த வீட்டிலே இருக்கிறாங்க, பல ஆண்டுகளாக அந்த வீட்டில் இருக்கிறாங்க. ஒரு நாள் சொன்னாங்க, இந்த கிறிஸ்மஸுக்கெலாம் ஸ்டார் போட்டால் தானே ஒரு கிறிஸ்தவ வீடுன்னு தெரியும்னாங்க. நான் சிரிச்சிட்டேன். இத்தனை வருஷமாக அந்த வீட்டில் இருக்கிறாங்க, பக்கத்து வீட்டில் இருக்கவங்களுக்கு யாருன்னு தெரியலையா, இவங்களை கிறிஸ்தவங்கன்னு தெரியலையா. இவங்க கிறிஸ்தவங்கன்னு தெரியணும்னா என்ன செய்யணுமா? ஒரு ஸ்டார் போடணுமா. நீங்கள் ஸ்டார் போடுறது சரியாக தப்பா, அதுக்கெல்லாம் நான் வரல. பிரியமானவர்களே, அவங்க சொன்ன பொருள் வேறு இருக்கலாம், ஆனால் நாங்கள் எடுத்துக்கொண்ட பொருள் வேறு மாதிரி இருந்துச்சு. தாழ்மையாக சொல்கிறேன், நம்முடைய ஐடென்டிட்டி இந்த உலகத்தில் நம்ம இருக்கும்போதே தெரிய வேண்டும். இதுதான் ஃபஸ்ட் பாயிண்ட். அந்த 144,000 பேரில் நம்ம காணப்படணும்னு. நான்காவது வசனத்துக்கு நேரடியாக வருவோம், வாசியுங்கள். நான்காம் வசனம், ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே. ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே. இந்த ஒரு பகுதிக்கு கொஞ்சம் நேரம் எடுக்க விரும்புகிறேன். ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தவில்லை என்றால் சிலர் நினைக்கிறாங்க, விவாகத்தினால் விவாகம் பண்ணால் கரைப்பற்றுவோம் அப்படின்னு சில ஆர்குமெண்ட்ஸ் அவங்ககிட்ட சொல்கிறேன். நம்முடைய பரிசுத்த வேதாகம சொல்லுகிறது, விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளது. யாவருக்குள்ள கனமுள்ள ஒரு விவாகம் கண்டிப்பாக யாரையும் கரைப்படுத்தி விடாது. விவாகம் அது யாவருக்குள்ளும் கனமுள்ளது.
அது மாத்திரமல்ல, நாம் தவறாக புரிந்து கொள்ள கூடாது என்று ஆவியானவர் அங்கே தெளிவுபடுத்தி இருக்கிறார். விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளது என்று மாத்திரம் முடிக்கவில்லை, விவாக மஞ்சம் அசூசிப்படாது, விவாக மஞ்சம் அசூசிப்படாது. கணவன் மனைவி என்ற உறவிலே அவர்கள் இணைந்திருப்பது அசூசிப்படாது. இந்த கணவன் மனைவி என்ற உறவுக்கு வெளியே, கணவன் மனைவி என்ற உறவுக்கு வெளியே பிரியமானவர்களே, ஒரு ஆணும் பெண்ணும் உறவு கொண்டால், உடல் உறவு கொண்டால், அது திருமண பந்தத்துக்கு வெளியே இருந்தால் விபச்சாரம் என்றும், திருமணம் ஆகாதவர்களாக இருந்தால் வேதம் வேசித்தனம் என்றும் சொல்லுகிறது. பிரியமானவர்கள் எந்த நிலையிலும் இருக்கலாம். ஒருவேளை நல்ல ஊழியம் செய்து கொண்டும் சில வேளைகளை தவறலாம், தவறினால் அது விபச்சாரம் தான், வேசித்தனம் தான். ஆனால் திருமணம் என்ற ஒரு உறவுக்குள்ளாக அந்த மஞ்சம் அசூசிப்படாது. இதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். பிரியமானம் எல்லாரும் அறிந்தது தான், இந்த திருமணம் என்ற உறவை ஏற்படுத்தினதே நம்முடைய தேவன் தான். அவர் அந்த உறவை ஏற்படுத்தினார், அதை கனப்படுத்தினார், அதை சாட்சியாக இருந்தார். இயேசு கிறிஸ்துவும் திருமண வீட்டுக்கு போயிருக்கிறார். திருமணம் ஒரு புருஷனை அசூசிப்படுத்துமையானால் கண்டிப்பாக இயேசு அங்கே போய் அந்த திருமணத்திலே தன்னுடைய முதலாவது அற்புதத்தை செய்திருக்க மாட்டார். விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளது. பிரியமானவர்களே, எல்லா மதங்களிலும் எல்லா இனங்களிலும் இந்த விவாகத்தை கனப்படுத்துகிறார். அது மனுக்குலத்தில் இருக்கிறது, தேவனும் அதை கனப்படுத்தியிருக்கிறார். எந்த இடத்திலையும் விவாகம் குறைத்து சொல்லப்படவில்லை. பிரியமானவர்களே, விவாகம் என்பது ஒரு வரம், விவாக வாழ்க்கை என்பது ஒரு வரம், வேதத்தில் இருக்கிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் பவுல் விவாகத்தை பற்றி சொல்லும்போது அந்த வரம் ஒருவனுக்கு ஒரு விதமாயும் இன்னொருவனுக்கு இன்னொரு விதமாயும் இருக்கிறது. ஒரு சிலருக்கு விவாகம் பண்ணக்கூடிய வரத்தை ஆண்டவர் கொடுக்கவில்லை. ஏன்னா அவங்க விவாகம் பண்ணினால் குடும்பம் 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 அலைவாங்களை வழியே ஊழியத்தை செய்ய மாட்டாங்க என்று ஒருவேளை தேவன் அறிந்திருப்பார். ஒரு சிலருக்கு தேவன் அந்த வரத்தை கொடுக்கிறார். பிரியமானவர்களே, அவர்கள் விவாகம் பண்ணினாலும் தேவனை முன்வைத்து ஊழியம் செய்வார். அவர்கள் தேவனை முன்னால் வைக்கக்கூடிய கிருபை எல்லாம் கிருபை தான், எல்லாம் கிருபை தான். இந்த நான் சொன்ன கிருபையிலே மேன்மை பாராட்டினால் விவாகம் பண்ணி கொண்டு ஊழியம் செய்கிற கிருபை இன்னும் பெரியது. 1977 எங்களுக்கு திருமணமானது. திருமணமாகி ஒரு சில மாதங்கள் இருக்கும். அப்போது எனக்கு 25, அம்மாவுக்கு 23. ஒரு தனி வீட்டில் இருக்கிறோம். ஒரு நாள் அவங்க உடம்பு ரொம்ப சூடாக இருந்துச்சு, எனக்கு என்ன செய்யன்னு தெரியலை. நாங்கள் அந்த நாட்களில் மருந்து எடுக்கிற பழக்கமும் கிடையாது. என்னுடைய ஆஃப்டர் ஷேவ் லோஷன் அதை எடுத்து அவங்க உடம்புல அங்கங்கே பேக் பண்ணி விட்டேன். நான் இப்போ ஒரு பெரிய தனியார் நிறுவன கல் இதில் வேலை பார்த்து கொண்டிருக்கிறேன் பள்ளியில். பிரியமானவர்களே, கொஞ்ச நேரத்தில் அவங்க உடம்பு செத்த மீன் மாதிரி ஜில்லுன்னு ஆயிடுச்சு. அன்றைக்கு ராத்திரி பெரியபாளையத்தில், நாங்கள் அயனாவரத்தில் இருக்கிறோம், பெரியபாளையத்தில் ஒரு ஆல் நைட் ப்ரேயரில் நான் பேசணும். எனக்கு 25-26, அவர்களுக்கு 23-24. பிரியமானவர்களே, நான் பைத்தியக்கார மாதிரி சொல்கிறேன், அம்மா நான் போயிட்டு வந்துடுறேன், நீ தயவு செய்து வீட்டை பூட்டிக்காத, நீ தயவு செய்து வீட்டை பூட்டிக்காத. ஏன் பூட்டிக்காதன்னு சொன்னேன்னா, நான் போயிட்டு வர்றதுக்குள்ளே ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் நான் எப்படி திறந்துட்டு உள்ளே வர முடியும். நானும் பைத்தியக்கார மாதிரி சொல்கிறேன், தயவுசெய்து வீட்டை பூட்டிக்காத, நான் போயிட்டு வந்துடுறேன் நைட்டு ப்ரேயருக்கு. நான் பைத்தியக்காரம் மாத்திரமல்ல, அவங்களும் பைத்தியக்காரச்சி மாதிரி சரி போயிட்டு வாங்கன்னு அனுப்புனாங்களே பாருங்கள். நான் இப்படி சாக கிடக்கிறேன், நீ என்ன ஆள் நைட்டு ப்ரேயருக்கு போகிறியான்னு சொல்லி சண்டை போடல. பிரியமல் நல்லா எல்லாத்தையும் முடித்து 6:30 பெரியபாளையத்துலேருந்து ஒரு லாரி பிடிச்சி, அது மண்ணில் ஈர மண், அவன் பின்னால் படுத்துக்கொண்டான்.
அந்த மண்ணில் ஈர மண்ணில் உட்காந்து அங்கேருந்து பாய் தூரம் வந்து அப்புறம் ஏதோ ஒரு பஸ்ஸை பிடிச்சி திருநின்ற வந்து திருநின்ற ஊர்லேருந்து ஒரு பஸ்ஸை பிடிச்சி 8:30 வீட்டுக்கு வரேன். அப்போ தான் ஒரு உணர்வு, கதை என்ன ஆயிருக்குமோன்னு கத்து இந்நாள் வரை எங்களை ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார். கத்தருக்கு ஸ்தோத்திரம். இது மேன்மை பாராட்டும்படியாக இல்லை, எங்களுக்கு கர்த்தர் கொடுத்த கிருபை, எங்களுக்கு கர்த்தர் கொடுத்த கிருபை. பிரியமானவர்களே, யாரையும் குறைத்து சொல்வதற்காக அல்ல, ஸ்திரீகளால் கரைபடாதவர்கள் என்பதை நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டிய குறிப்பு. விவாகம் யாரையும் கரைப்படுத்தாது. இதனுடைய ஆரிஜினே அகஸ்டின்ட்டு ஆரம்பிக்கும். அவர் தான் இந்த செலிபஸியை கொண்டு வர்றார். ஆனால் அதற்கு முன்பாகவே இந்த செலிபஸி பாபிலோன் மகா ரகசியத்தில் இந்த செலிபஸி இருக்குது. அதிலிருந்து வந்து ரோமன் கத்தோலிக்க மதத்தில் இந்த செலிபஸி இருக்குது, விவாகமாகாமல் ஊழியம் செய்வது. இந்த விவாகமாகாமல் ஊழியம் செய்கிறது இந்த பாபிலோனிய மதத்தை சேர்ந்த இந்து மதம், ஜைன மதம், புத்த மதம், நாம் இருந்த இந்த எல்லா மதங்களிலும் அது இருக்கிறது. ஆனால் யூத மதத்திலே அது கிடையாது, யூத மதத்திலே அது கிடையாது. திருமணம் ஆகாமல், இல்லாவிட்டால் திருமணம் பண்ணக்கூடாத நிலையில் ஒரு அன்னகராக இருப்பானால் அவன் ஆசாரியன் ஆக முடியாது யூத மதத்தில். நான் சொன்னது போல் யூத மதம் இல்லாவிட்டால் எபிரேய மதம் முற்றிலும் பாபிலோன் மதத்துக்கு விரோதமானது. பாபிலோன் மதத்தில் திருமணமாகி ஊழியம் செய்ய முடியாது. எபிரேய மதத்தில் திருமணம் ஆகாமல் ஊழியம் செய்ய முடியாது. கிறிஸ்தவ மதம் அல்ல, கிறிஸ்தவ மதம் அல்ல, கிறிஸ்தவம் ஒரு வாழ்க்கை முறை. பிரியமானவர்களை குறிப்பை நினைவைத்துக் கொள்ளுங்கள். அப்போ ஸ்திரீகளால் கரைபடாதவர்கள் இவர்களே என்பதுக்கும் விவாகத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. விவாகம் இல்லாததினாலே அது கூடுதலான ஒரு பிரதிஷ்டை என்றல்ல. பிரியமானவர்களே, விவாகம் இல்லாமல் ஊழியம் செய்வது, விவாகத்தோடு ஊழியம் செய்வது என்று யோசித்து பார்த்தால் கண்டிப்பாக எதுக்கு கூடுதலான கிருபை தேவை என்று நம்ம எல்லாருக்கும் புரியும். சரி, அதோட விட்டுறேன். ரெண்டாவது, ஸ்திரீகளால் கரைபடக்கூடாது என்றால், ஸ்திரீகளால் கரைப்பட்ட புருஷர்கள் போக மாட்டார்கள் என்றால், புருஷரால் கரைப்பட்ட ஸ்திரீகள் போவார்களா? ஒரு கேள்வி வருது. ஸ்திரீகளால் கரைப்பட்ட புருஷர்கள் போக மாட்டார்கள் என்றால், புருஷரால் கரைப்பட்ட ஸ்திரீகள் போவார்களா என்ற ஒரு கேள்வி வருது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போ இங்கே ஸ்திரீகளால் கரைபடாதவர்கள் இவர்களே என்று சொல்லும்போது, புதிய ஏற்பாட்டில் குறிப்பாக வெளிப்படுத்தின விசேஷத்தில் இது ஒரு பெண்பாலரை, பெண்பாலர் ஆண்களை கரைபடுத்தி விடுவார்கள் என்ற ஒரு தப்பான எண்ணத்தை காட்டுகிறார். பெண்கள் ஆண்களை கரைபடுத்தி விடுவார்கள் என்ற ஒரு தவறான, பெண்ணினத்துக்கு எதிரான ஒரு விமர்சனத்தை பிசாசு சிலருடைய மனதிலே கொண்டு வந்து விட்டான். பிரியமானவர்கள், இது பெண்களாலே ஆண்கள் கரைபடுகிறார்கள் என்பதல்ல. அப்படியானால் இந்த ஸ்திரீகளால் கரைபடாதவர்கள் இவர்களே என்பது எதை காட்டுகிறது? இட் ஸ்பீக்ஸ் அபவுட் அ ஃபால்ஸ் ரிலிஜியஸ் சிஸ்டம். ஸ்திரீகள் என்பது வேதத்தில் பொதுவாக ரிலிஜியஸ் சிஸ்டம், மத வழிபாட்டு முறைகள், மதங்களுக்கு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மதங்கள், தவறான மதங்கள், மத வழிபாட்டு முறைகள் நம்மை கரைப்படுத்திவிடக்கூடாது. இந்த 144,000 பேரும் இப்படிப்பட்ட தவறான மத வழிபாட்டு முறைகளாலே கரைபடாதவர்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வாசியுங்கள் ஏசாயா 4:1. அந்நாளில் 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடித்து, அந்நாளில், அந்நாளில் என்பது கடைசி நாளில் என்று இருக்கிறது. கடைசி நாட்கள், கடைசி நாட்களில் 7 ஸ்திரீகள், 7 சபைகள், 7 ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடித்து, ஒரே புருஷனாகிய கிறிஸ்து என்று வாசிக்கிறோம்.
ஏழு ஸ்திரீகள் ஒரே புருஷனை பிடித்து நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை புசித்து நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை புசித்து எங்கள் சொந்த வஸ்திரத்தை உடுப்போம் எங்கள் சொந்த வஸ்திரத்தை உடுப்போம் எங்கள் நிந்தை நீங்கும்படிக்கு எங்கள் நிந்தை நீங்கும்படிக்கு உன் பேர் மாத்திரம் எங்கள் மேல் விளங்கட்டும் கிறிஸ்தவன் என்ற பேர் மாத்திரம் எங்கள் மேல் விளங்கட்டும் எங்கள் சொந்த ஆகாரத்தை புசிப்போம் எங்கள் சொந்த வஸ்திரத்தை உடுத்துவோம் ஆனால் எங்கள் உம்மை பேர் மாத்திரம் எங்கள் மேல் விளங்கட்டும் என்பார்கள் ஒரு தீர்க்க தரிசனம். இதிலிருந்து ஒரு குறிப்பு எடுத்துக்கொள்ளலாம். இந்த கடைசி நாட்களில் நிறைய பேர் கிறிஸ்தவங்களாக இருக்கிறாங்க. அவங்க சொந்த ஆகாரம் தேர் ஓன் டாக்டர்ஸ் சொந்த வஸ்திரம் Life of Testimony. அவங்க ஓன் இன்டர்பிரட்டேஷன் ஆஃப் லைஃப் ஆஃப் டெஸ்டிமனி சாட்சியின் வாழ்க்கையை குறித்து அவங்களுடைய சொந்த விளக்கம் சொந்த வியாக்கியானம். ஆனால் எங்கள் பேர் மாத்திரம் கிறிஸ்தவர்கள் என்று விளங்கட்டும் என்பார்கள். அவர் கொடுக்குற ஆகாரம் வேண்டாம், அவர் கொடுக்குற பைபிள் டீச்சிங் வேண்டாம், அவர் கொடுக்குற டாக்ட்ரின் வேண்டாம், அவர் கொடுக்குற பலமான ஆகாரம் வேண்டாம், அவர் கொடுக்குற வாழ்க்கை முறை வேண்டாம், அந்த பரிசுத்தம் வேண்டாம், அந்த டீச்சிங்ஸ்லாம் வேண்டாம், நாங்கள் எல்லாரையும் போல வாழும். இது ஏசாட்ட இருந்த ஒரு மதம். ஏசா என்ன சொல்கிறான், நம்ம மற்றவங்களை போல் நம்மளும் வீடு கட்டி இருப்போம், என்ன நீ மாத்திரம் பண்டாரம் பரதேசியாக இருக்கணும், அப்பாவுடைய வழி அவன் ஏற்றுக்கொள்ள முடியலை, அப்பாவுடைய வழி அவன் ஏற்றுக்கொள்ள முடியலை. பிரியமானவர்களே, இந்த ஏசா யாக்கோபு 15 ஆண்டுகள் ஆபிரகாமோடு வாழ்ந்துருக்கிறாங்க. நான் ஒரு நாள் உட்காந்து பேப்பரில் பேப்பராக ஒரு 8 பேப்பர் கணக்கு போட்டேன். அப்போல்லாம் நான் 71 72 அப்போல்லாம் ரட்சிக்கப்பட்ட புதுதில் இந்த கமெண்ட்ரிஸ்லாம் இருக்கிறதே எனக்கு தெரியாது, அவருக்குடைய வாய்ப்பும் கிடையாது. இன்னாலும் பார்த்தா அந்த கணக்கு சரின்னு தெரியுது. பிரியமானவர்களே, ஆபிரகாம் ஈசாக்கோடு யாக்கோபு கூடாரத்திலே வாசம் பண்ணினான் என்று இருக்குது. இது சாதாரண நம்ம வீடுகளில் நடக்கிறதானே, தாத்தா அப்பா பிள்ளை மூணு பேர் ஒரே வீட்டில் இருக்கிறாங்களே. ஒரு 10 வயசு 15 வயசு வரைக்கும் தாத்தாவோட பேரன் இருக்கிறது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை. அப்போ யாக்கோபுக்கு 15 வயது இருக்கிற வரைக்கும் ஆபிரகாம் இருந்திருக்கிறார். ஏசாவுக்கு அதே வயசு தானே. 15 வயசு வரைக்கும் இந்த ஏசா பார்க்குறான். அப்போ தாத்தா சொல்கிறாரு, எனக்கு கையால் கட்டப்படாத ஒரு நகரம் வரும், கையால் கட்டப்படாத நகரம் வரும், இது எனக்கு சொந்த நகரம் இல்லை, நான் வீடு கட்ட மாட்டேன், நாங்கள் சொந்த வீடு கட்ட மாட்டேன், நான் கூடாரம் போட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி இவன் கூடார வாசியாகவே இருக்கிறான். இதுவன் பார்த்துட்டே இருக்கிறான். சொல்லி 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 ஒரு சொந்த நகரமும் ஒன்றும் வரல. தாத்தா செத்து போயிட்டார். தாத்தா செத்து போனோடனே அவங்க அப்பா சொல்கிறாரு, எங்கள் தாத்தா அப்பாவுடைய பயபக்திக்குரியவரை நான் வணங்குவேன், நான் இந்த உலகத்தில் பரதேசி தான், எனக்கு சொந்த வீடு வேண்டாம் அப்படின்னு அப்பா ஈசாக்கு ஒரு டயலாக் சொல்லி 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 வயசாகி போச்சு. ஏசா பார்க்குறேன், இது எதுக்கு, நம்ம என்னமோ மற்றவங்களோட நம்ம மாத்திரம் வித்தியாசமாக இருக்கிறோம், அவன்லாம் வீடு கட்டி நல்லா இருக்கிறான், உன் பொண்ணு வேண்டாங்கிறோம், உன் குடும்பத்தில் சம்மந்தம் கலக்க மாட்டோங்கிறோம், உன் தண்ணி வேண்டாங்கிறோம், உன் பொருள் வேண்டாங்கிறோம், நாங்கள் கூடாரத்தில் இருப்போங்கிறோம், என்னமோ அவங்கள ஒரு வேற ஆள் மாதிரி ஏன் வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, நம்ம அவங்களோட கலப்போம், நம்ம பொண்ணு அவங்களுக்கு கொடுப்போம், அவங்க பொண்ணை நம்ம எடுப்போம், அவங்கள மாதிரி நம்மளும் ஒரு வீடு கட்டுவோம். வாட் அ வண்டர்ஃபுல் லாஜிக் இட் வாஸ். ஏசா வாஸ் அன் இன்டெலிஜென்ட் மேன். His logic was very sound. He wanted to identify with the people of the world. He wanted to have a lifestyle that is of others. Is that not a wonderful logic? அது ஒரு நல்ல தர்க்கம் அல்லவா? மற்றவர்களை போல் நம்ம வாழ்ந்தா தப்பா, மற்றவர்களை போல் உடுத்தினா தப்பா, மற்றவர்களோடு கூட ஐடென்டிஃபை பண்ணா தப்பா, அவர்களோடு கூட ஒப்பிட்டு வாழ்ந்தால் தப்பா? பிரியமானவர்களே, அது அவனுடைய வழிபாட்டு முறை. தேவன் பிரிந்து வாங்கிறாரு, அது இன்னொரு வழிபாட்டு முறை. அது யாக்கோபுடைய வழிபாட்டு முறை. அந்த ஆகாரம் எனக்கு வேணும், அந்த வஸ்திரம் எனக்கு வேணும். அதனால தான் பீலையன் பார்க்குறான், இவர்கள் ஜாதிகளோடு கலவாதவர்கள். எப்போ இவர்கள் ஜாதிகளோடு கலந்து மீதியானுடைய பண்டிகைகளை கொண்டாட ஆரம்பித்தார்களோ அன்றைக்கு இவர்களுக்குள்ளே சாவு வந்தது.
இவர்கள் ஜாதிகளோடு கலவாமல் இருக்கிற வரைக்கும் இவர்களை சபிக்க முடியல. பிரியமானவர்களே, ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே. ஆண்டவர் கொடுக்கிற ஆகாரமும் வேண்டாம், ஆண்டவர் கொடுக்கிற வஸ்திரமும் வேண்டாம், எங்கள் நிந்தை மட்டும் உம்முடைய பேர் விளங்கட்டும் என்று சொல்லுகிற ஸ்திரீகளால், அப்படிப்பட்ட உபதேசத்தால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே. ரெண்டாவது, ஸ்திரீகளால் கரைப்படாதவர்கள் இவர்களே என்பது இன்டர்னல் எவிடன்ஸ். அந்த பேசேஜிலிருந்தே நம்ம பார்க்குறோம். வாசியுங்கள் 2 வெளிப்படுத்தின விசேஷம் 2:20, கொஞ்சம் வேகமாக 2:20 வாசியுங்கள். ஆகிலும் உன் பேரில் எனக்கு குறை உண்டு, என்னவெனில் தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற யெசேபேல் என்னும் ஸ்திரீயானவள். இது அந்த ஆகாபுடைய மனைவி ஜெசபேல் என்றால் அதே பேர் இருக்குது. பிரியமானவர்களே, இந்த சபையில் ஒரு ஊழியக்காரி போல காணப்படுகிறார் ஜெசபேல் என்னும் ஸ்திரீயானவள். என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும், என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும், இல்லாட்டால் ஃபால்ஸ் ரிலிஜியஸ் சிஸ்டம்ஸ், இந்த உலகத்தில் உள்ள மற்ற ரிலிஜியஸ் சிஸ்டத்தை போல் அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். ஒரு கல்யாணம்னா மற்றவங்க கல்யாணம் எப்படி நடக்குமோ அதே மாதிரி எல்லாம் போல நம்ம உலகத்தில் அப்படி தானே வழக்கம், இப்படி தானே உலகத்தில் கல்யாணம் நடக்கும், அது இப்படி தான் செய்தால் என்ன தப்பு இருக்குது. சாவு அப்படின்னா உலக வழக்கம், ஒரு பிள்ளை பருவம் அடைந்தால் உலக வழக்கம். என் ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும், இந்த உலகத்தில் உள்ள ரிலிஜியஸ் சிஸ்டத்தை என்னுடைய ஊழியக்காரர்கள் ஃபாலோ பண்ணும்படிக்கு. இல்லை, இது பைபிளில் இப்படி இல்லை, நாங்கள் பைபிள் படி தான் இப்படி செய்வோம், வேதத்தின் படி தான் இப்படி நிற்போம் என்று இல்லாதபடிக்கு இந்த உலக வழக்கம். அந்த ஜெசபேல் அந்த ஸ்திரீயானவள், என்னுடைய ஊழியக்காரர்கள் வேசித்தனம் பண்ணவும், விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும், அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஃபஸ்ட் பண்ணிக்கிறீங்க. விக்கிரகம்னா அது ஒரு பொருளா? அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது, ஏன்னா அந்த விக்கிரகம் பேய் உள்ளே போயிடுச்சு அந்த லட்டுக்குள்ளே. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும், அவர்களுக்கு போதித்து, அப்படி ஒரு டீச்சிங், எ காம்ப்ரமைசிங் டீச்சிங். நிறைய ரிலிஜியஸ் லீடர்ஸ் இருக்கிறாங்க. இந்த 144,000 பேர் இப்படிப்பட்ட ரிலிஜியஸ் டீச்சிங்ஸால் கரப்ட் ஆகாதவர்கள். பிரியமலை வாசியுங்கள், அவர்களை வஞ்சிக்கும்படி, அவர்களை வஞ்சிக்கும்படி நீ அவளுக்கு இடம் கொடுக்கிறாய், நீ அவளுக்கு இடம் கொடுக்கிற. இப்படிப்பட்ட டீச்சிங்ஸ் உங்க சபையில் வருகிறதற்கு நீங்க இடம் கொடுக்கிறீங்க. நீங்க தான் அதற்கு ஏஞ்சல், நீங்கள் தான் அதற்கு கார்டியன் ஏஞ்சல். அந்த சபையை கருத்தர் உங்கள் கருத்தில் கொடுத்துருக்கிறார். இந்த கடைசி நாட்களில் யாரையோ எவரையோ பிரியப்படுத்துவதற்காக எல்லா உபதேசங்களுக்கும் சபையில் இடம் கொடுக்குறோம். என் ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும், இல்லைன்னா இம்மாற லைஃப்பில் இருக்கவும், அவங்க தேவனுடைய பிரமாணத்துக்கு விரோதமான காரியங்களை செய்யவும் அவர்களுக்கு போதிக்கிற ஒரு டீச்சிங்கை இடம் கொடுக்குறீங்க. இந்த 144,000 பேர் அப்படிப்பட்ட டீச்சிங்ஸால் கரைப்படாதவர்கள். வாசியுங்கள், அதே வாசம் தொடர்ந்து வாசியுங்க. 20 அவள் மனம் திரும்பும்படியாய் அவளுக்கு தவணை கொடுத்தேன், தன் வேசி மார்க்கத்தை விட்டு மனம் திரும்ப அவளுக்கு விருப்பம் இல்லை. அவளுடைய மார்க்கம், அவ சபையில் ஒரு ப்ராஃபட்டஸ், She is a prophetess in a church. அந்த நட்சத்திரத்தையும் கர்த்தர் கரத்தில் தான் ஏந்தி இருக்கிறார். வேதத்தில் நிறைய மார்க்கங்கள் இருக்கு, நீங்கள் ஸ்டடி பண்ணலாம். பிரியமானவர்களே, கொரிந்தியர்கள் எழுதும்போது சொல்லுவார், நீங்கள் மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள், மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள். 2 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கும், சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படுகிறது, சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படுகிறது. இங்கே பார்க்குறோம், வேசி மார்க்கத்தில் நடக்கும்படி. உங்கள் மார்க்கம் என்ன மார்க்கம்? உங்கள் வே, உங்கள் லைஃப் ஸ்டைல், சத்திய மார்க்கம், மனுஷ மார்க்கம், வேசி மார்க்கம். வேசி மார்க்கம் என்று சொன்னால் இம்மாரல் லைஃப் மாத்திரமல்ல, காம்ப்ரமைசிங் வித் த வேர்ல்ட் சிஸ்டம், அதாவது ஃபால்ஸ் ரிலீஜியஸ் சிஸ்டம்.
பாபிலோனிய சிஸ்டர், அந்த பண்டிகைகள், அந்த பழக்கங்கள், அந்த அடையாள சின்னங்கள், அதுக்கு நீங்கள் இடம் கொடுக்குறீங்க. இது தேவன் சபையின் மேல் உள்ள ஒரு குறை. பிரியமாலே வாசியுங்கள். இதோ நான் அவளை கட்டில் கிடையாக்கி அவளுடனே விபச்சாரம் செய்தவர்கள் தங்களுடைய கிரியைகளை விட்டு மனம் திரும்பாவிட்டால் அவர்களை மிகுந்த உபத்திரவத்திலே தள்ளி அவளுடைய பிள்ளைகளையும் கொல்லவே கொள்ளுவேன். அப்பொழுது நானே உள்ளிந்திரியங்களையும் இருதயங்களையும் ஆராய்கிறவர் என்று எல்லா சபைகளும் அறிந்து கொள்ளும். எல்லா சபைகளும் ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும். இந்த மார்க்கம் எங்கே இருக்கிறது? உள்ளத்தில் இருக்குது. இப்படி காம்ப்ரமைஸ் பண்ணால் தப்பு இல்லை. இப்படி தான் நம்ம லைஃப்பில் இருக்க முடியும். ஏசாவுடைய லாஜிக் இஸ் அ ஒண்டர்ஃபுல் லாஜிக். காட் டிட் அக்செப்ட். ஏன்னா வேர்ல்ட்லி சென்ஸ் இஸ் அ ஒண்டர்ஃபுல் லாஜிக். எல்லோரும் மாதிரி வீடு கட்டினா தப்பா? ஏன் அந்த பெண்களை கல்யாணம் கேட்டால் தப்பா? அவங்களோட கலந்தா தப்பா? நான் அவங்களாம் என்ன குடிகாரரா? அவங்களாம் என்ன கொலைகாரரா? அவங்களாம் என்ன கொள்ளைக்காரரா? நம்ம ஒரு ஏன்னா அவங்க ஒரு ஏன்னா? நம்ம எதுக்கு இந்த பண்டாரம் பரதேசி மாதிரி கூடாரத்தை போட்டு இருக்கணும்? அவங்கள மாதிரி நம்மளும் ஒரு வீடு கட்டி அவங்களோட ஒன்றா இருந்து வியாபாரம் பண்ணி நம்மளும் இந்த இடத்துல இருக்கலாமே. இஸ் லாஜிக் வாஸ் ஒண்டர்ஃபுல், பட் பி கேர்ஃபுல், பட் பி கேர்ஃபுல். இது ஒரு மார்க்கம். பிரியமானவர்களே, இன்னொரு ஸ்திரீயை குறித்து நம்ம வாசித்தோம். வாசியுங்கள். நம்ம நேற்று நல்லா படிச்சுட்டு நேரம் எடுக்க விரும்பவில்லை. பாபிலோன் மகா ரகசிய ஸ்திரி, பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலே வெறி கொண்டிருந்தவள், முத்துக்களினாலும் இரத்தாம்பரங்களினாலும் தன்னை அலங்கரித்திருந்தவள். இந்த ஒரு சிஸ்டம் நம்மை அஃபெக்ட் பண்ணாதபடி நாம் காத்து கொள்ள வேண்டும். அப்போ முதலாவது, பிதாவின் நாமம் தங்கள் நெற்றியில் எழுதப்பட்டவர்கள் இவர்களே. ரெண்டாவது, ஸ்திரீகளால் தங்களை கரைப்படுத்தாதவர்கள் இவர்களே. மூன்றாவது, கற்புள்ளவர்கள் இவர்களே. அப்போ ஸ்திரீகளால் கரைப்படுத்துறதுங்கிறது வேறு கான்செப்டில் சொல்லிட்டு, கற்புள்ளவர்கள் இவர்களே. அப்போ இவங்களை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் முழுவதும் நான் சொன்னேன். ஒன்று, நம்மை எச்சரிப்பதற்காக. இன்னொன்று, நம்மை உற்சாகப்படுத்துவதற்காக. இன்னொன்று, நம்மை ஆயத்தப்படுத்துவதற்காக. ஹீ இஸ் ப்ரிப்பேரிங் எ பீப்புள், ஹீ இஸ் மேக்கிங் எ பீப்புள் ரெடி ஃபார் த லார்ட். ஹீ இஸ் ப்ரிப்பேரிங் எ பீப்புள் ரெடி ஃபார் த லார்ட். ரெடி, ஆயத்தமாக இருக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணும். அந்த நேரத்தில் கடப்படா கடப்படான்னு ஆயத்தம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. வி ஷுட் பி ரெடி. ரெடினா ஃபுல்லி ப்ரிப்பேர்டு. பிரியமானவர்களே, கற்புள்ளவர்கள் இவர்களே அப்படின்னு இன்னொரு கிளாஸ் கொண்டு வரார். இந்த கற்புள்ளவர்கள் இவர்களே என்பது ரொம்ப முக்கியமானது. பிரியமானவர்களை வேகமாக சொல்லி கடந்து போகிறேன். நாட் டிஃபைல்ட் பை எ கரப்டட் வேர்ல்டு சிஸ்டம், எ கரப்ட் வேர்ல்டு சிஸ்டம். முதலாவது பார்த்தா, ஒரு ஃபால்ஸ் ரிலிஜியஸ் சிஸ்டம் நம்மளை கரெக்ட் பண்ணக்கூடாது. ரெண்டாவது, மூன்றாவது, அந்த 144,000 பேரில் நம்ம இருக்கணுமானா இந்த வேர்ல்டு சிஸ்டம் நம்ம கரெக்ட் பண்ணக்கூடாது. இந்த வேர்ல்டு சிஸ்டம் நம்மளை கரெக்ட் பண்ணக்கூடாது. நம்ம இந்த உலகத்தார் அல்ல. இயேசு சொன்னார், நான் உலகத்தார் அல்லாதது போல் நீங்களும் உலகத்தார் அல்ல. இதை நம்ம மனதின் ஆழத்தில் பதியும். இந்த உலகத்தில் தான் இருக்கிறோம், ஆனால் நம்ம உலகத்தார் அல்ல. இந்த உலகத்தில் உள்ள சிஸ்டம் நம்மை கரைப்படுத்துகிறோம். ரெண்டு வசனத்தை வாசித்து சில அதுக்குரிய குறிப்புகளை சொல்லி கடந்து போகிறேன். வாசிங்க, ஜேம்ஸ் 4:4, யாக்கோபு 4:4. ஆங்கிலத்தில் அதை வாசிக்க கேட்போம். ஜேம்ஸ் 4:4 வாசிங்க. விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஜோ, ஈ அடல்ட்ரஸ், ஈ அடல்ட்ரஸ் அண்ட் அடல்ட்ரஸஸ் அண்ட் அடல்ட்ரஸஸ், ஈ நோ ஈ நாட் தட் தி ஃப்ரெண்ட்ஷிப் ஆஃப் தி வேர்ல்ட் இஸ் எனிமிட்டி வித் காட். தி வேர்ல்ட் இஸ் எனிமிட்டி அண்ட் காட். காட், பிரியமானவர்களே, முன்னால் வாசிப்பீங்களா? பிரியமான சகோதரரே, பரிசுத்த சகோதரன்லாம் விழிச்சிட்டு 4 அதிகாரத்தில் இந்த பரிசுத்த சகோதரரை பார்த்து சொல்கிறாரு, விபச்சாரரே, விபச்சாரிகளே அப்படிங்கிறார். பயங்கரமான சொல்லாடு. விபச்சாரரே, விபச்சாரிகளேங்கிறார். இது உலக பிரகாரமாக ஏதோ ஒரு விபச்சாரம் பண்ணிட்டாங்க என்றல்ல, பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறார், பரிசுத்த சகோதரருக்கு எழுதுகிறார்.
இந்த பரிசுத்தவான்களை பரிசுத்த சகோதரரை விபச்சாரரே விபச்சாரிகளேங்கிறார். ஏன் அப்படி சொல்கிறாரு அப்படின்னா, உலக ஸ்நேகம், உலகத்தை உலகத்தார் ஸ்நேகிக்கிறதுல தப்பே இல்லை, உலகத்தை உலகத்தார் ஸ்நேகிக்கிறதுல தப்பே இல்லை. ஆனால் கிறிஸ்தவர்கள் உலகத்தை ஸ்நேகித்தால், நல்லா கவனிங்க, கிறிஸ்தவர்கள் உலகத்தை லவ் பண்ணால் கிரைஸ்ட் ப்ளஸ் அப்படின்னு ஆகிடும். கிறிஸ்து எனக்கு ஒரு மணாளன், நான் உலகத்தையும் சைடில் நேசிக்கிறேன், கிறிஸ்துவ என்னுடைய மணாளன், கிறிஸ்துவையும் நேசிக்கிறேன், நான் உலகத்தையும் நேசிக்கிறேன், அப்போ நான் யார்? விபச்சாரம். விபச்சாரம் ரெண்டு புருஷன். கொஞ்சம் கவனிங்க, நீ விளங்கி கொள்வதற்காக சொல்கிறேன், ஒரு பெண் தன் கணவனை பகைக்கிற ஒருவனை லவ் பண்ணா, ஒரு பெண் தன் கணவனை பகைக்கிற ஒருவனை லவ் பண்ணா, அந்த பெண்ணை இந்த உலகம் என்ன சொல்லும்? இயேசு சொன்னார், இந்த உலகம் என்னை பகைத்ததுன்னு சொன்னார். நம்ம இயேசுவை பகைத்த உலகத்தை லவ் பண்ணால் நம்ம யார்? நீங்கள் இயேசுவை லவ் பண்ணுறதை விட்டுட்டு உலகத்தை மாத்திரம் லவ் பண்ணிங்கன்னா அது விபச்சாரமே இல்லை, அது ஒரு பொண்டாட்டிக்காரி மாதிரி, இல்லை ஒரு புருஷன் வச்சுருக்கவா மாதிரி. நான் இயேசுவும் எனக்கு வேணும், எனக்கு உலகமும் வேணும்னா ரெண்டு புருஷன் வேணுங்கிற மாதிரி. பிரியமானவர்களே, ஆஸ்வால் ஜெயஸ்மித் எழுதுவார், ஒரு பெண் வாரத்தில் ஒரு நாள் மாத்திரம் தன் கணவனோடு இருந்து விட்டு 6 நாட்கள் மற்றவர்களோடு கூட இருந்தால் அந்த பெண்ணை இந்த உலகம் என்னவென்று சொல்லுமோ, அதே தான் ஒரு நாள் இயேசுவோடு 6 நாட்கள் நம் உலகத்தோடு கூட இருப்போம் என்றால் நம்மேல் உள்ள பெயர் என்று எழுதுவார். த நேம் ஓனர்ஸ். பிரியமானவர்களே, கொஞ்சம் கடினமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்காதீங்க, ஜஸ்ட் அ சிம்பிள் ட்ரூத், இஸ் அ சிம்பிள் ட்ரூத். இப்போ இந்த வேர்ல்டை நம்ம லவ் பண்ணோன்னு சொன்னால் நம்முடைய கற்பை இழந்து விடுறோம். இன்னொரு வசனம் கூட வாசித்துவோம், 2 கொரிந்தியர் 11:1. என் புத்தியினத்தை நீங்கள் சற்றே சகித்தால் நலமாயிருக்கும், என்னை சகித்தும் இருக்கிறீர்களே, நான் உங்களை கற்புள்ள கண்ணிகையாக கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல, ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும், உங்கள் மனமும் கிறிஸ்துவை பற்றிய உண்மையின் என்று, கிறிஸ்துவை பற்றிய உண்மையின் என்று, கிறிஸ்துவை பற்றிய உண்மையின் என்று. அந்த உண்மைனா உண்மை பொய் என்றல்ல, லாயல்டி, ஃபேத்ஃபுல்னஸ். ஒரு பொண்ணை ஒரு பையனுக்கு என்கேஜ் பண்ணி வச்சிருக்குது, அந்த பெண்ணுடைய முழு மனதிலையும் அந்த பையன் இருக்கணும்னு விரும்பினா அது கற்புள்ள பெண் என்று சொல்லுவோம். ஆனால் அந்த பிள்ளையுடைய மனதில் ஏதோ வஞ்சிக்கிற ஆவி, அந்த யாருக்கு நிச்சயம் பண்ணப்பட்டிருக்கோ அவனுக்கு லாயலாக ஃபேத்ஃபுல்லாக இல்லாமல் அந்த மனதில் அந்த பிள்ளை இன்னொரு பெண், இன்னொருவனுக்கு இடம் கொடுப்பாளானால் அவள் எப்படி தன்னுடைய கற்பை இழந்து போகிறாளோ, அதே போல் நம்முடைய கற்பை இழந்து விடுவோம், ஆவிக்குரிய கற்பை இழந்து விடுவோம். ஆவிக்குரிய கற்பை நாம் இழந்து போகாமல் இருக்க வேண்டுமானால், பிரியமா ரொம்ப முக்கியமானது, உலகத்தாலே கரைபடாதபடிக்கு நம்ம காத்துக்கொள்ளணும். உலகத்தாலே கரைப்பட்ட வஸ்திரத்தை வெறுத்து தள்ளுங்க. விளங்குறதற்காக சொல்கிறேன், தவறாக நினைத்து கொள்ளாதீங்க. கணவன் மனைவி சேருகிறார்கள், உடை கரைப்பட்டு விடுகிறது, துணி கரைப்பட்டு விடுகிறது, உலகமும் விசுவாசியும் சேருகிறார்கள், வாழ்க்கை கரைப்பட்டு விடுகிறது. அந்த வஸ்திரத்தை வெறுத்து தள்ளிடுங்க.
இந்த உலகத்தாலே கரைபடுவதை குறித்து வேகமாக ஒரு 7 குறிப்புகள் சொல்லுகிறேன், குறித்து கொள்ளுங்க. முதலாவது, வேதத்தில் ஸ்பிரிட் ஆஃப் த வேர்ல்ட், பவுல் சொல்கிறாங்க, உலகத்தின் ஆவியை பெறாமல் ஒரு ஸ்பிரிட் ஆஃப் த வேர்ல்ட். இப்படி அட்வர்டைஸ் பண்ணணும், இப்படி நடத்தணும், இப்படி செய்யணும். உலகத்தில் ஒரு பாலிட்டிஷியன், இல்லை உலகத்தில் ஒரு மனுஷன் எப்படி நினைப்பானோ அதே போல் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டில் சிலர் நினைக்கிறாங்க. அந்த உலகத்தினுடைய ஆவி நம்மை கரைப்படுத்தி விடுகிறது. ஒரு திருமணமாக இருக்கட்டும், உலகத்தார் டவுரி வாங்குவாங்க, நம்மளும் டவுரி வாங்குவோம். அவன் ஜாதி பார்த்து, இனம் பார்த்து, நிறம் பார்த்து எதையோ பார்த்து கட்டுவான், நம்மளும் ஜாதி பார்த்து, நிறம் பார்த்து, இனம் பார்த்து எதையோ ஒன்று கட்டுவோம். இந்த உலகத்தில் இருக்கிற அதே ஸ்பிரிட், உலகத்தில் ஒருத்தனுக்கு பணக்காரர் இருந்தால் அப்பா அவன் பிளஸ்டும்போ, ஸ்பிரிச்சுவல் லைஃப்லேயும் ஒருத்தனுக்கு பணம் இருந்துச்சுன்னா அவன் பிளஸ்ட் அப்படின்னு நினச்சிடும். அப்போ இந்த ஸ்பிரிட் ஆஃப் த வேர்ல்டு நம்மை கரைப்படுத்தாதபடி காத்துக்கொள்ளும். ரெண்டாவது, உலகத்தில் உள்ள அந்த ஞானம், விஸ்டம் ஆஃப் த வேர்ல்டு, அது தேவனுக்கு முன்பாக பைத்தியமாக இருக்குது. ஒரு நாள் ஒரு பெரிய ஒரு நல்ல ஊழியக்கார் ஒரு நல்ல வீடு எடுத்திருந்தார் ஊழியத்துக்கு. எங்களை காட்டை கூட்டு போயிருந்தார், போயிருந்தோம். நல்ல வீடு எப்படி கிடச்சிதுன்னா புரோக்கர் மூலமாக கிடச்சிதுன்னாரு. அப்படியா, புரோக்கரேஜ் எவ்வளோ கொடுத்தீங்கன்னு. ஆ, நான் ஏன் புரோக்கரேஜ் கொடுக்குறேன், அப்புறம் எப்படிங்கன்னு. எங்கள் அங்கிளுக்கு பார்க்குற மாதிரி பார்த்தோம், அவர் எங்கள் அக்கள் வேண்டான்னு சொல்கிற மாதிரி சொல்லிட்டார், நான் எடுத்துக்கிட்டேன்னு. அப்படி தானே இவர் காணிக்க கொடுக்கணும்னு இருப்பான்னு யோசித்தேன். என்ன ஞானம் பார்த்தீங்களா, இதெல்லாம் நமக்குள்ளே வரக்கூடாதுங்க. 3 விதமான ஞானம் உண்டு. பேய்த்தனத்துக்கு அடுத்த ஞானம் லௌகீக ஞானம், பரத்திலிருந்து வருகிற ஞானம். பேய்த்தனத்துக்கு அடுத்த ஞானமும் வேண்டாம், இந்த உலக ஞானம்லாம் வேண்டாங்க, இதெல்லாம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாக இருக்குது. சிலர் சொல்லும்போதே அப்படி ஆமாம் சொல்கிறாங்களா இல்லைன்னு சொல்கிறாங்களான்னு தெரியும், ரொம்ப ஞானமாக பேசுவாங்க. ஆனால் பவுல் சொல்கிறாரு, நான் ஆம் என்றும் இல்லை என்றும் இல்லாதபடிக்கு ஆம் என்றே சொல்கிறேன். ஆம்னா ஆம்னு இருக்கணும், இல்லைன்னா இல்லைன்னு இருக்கணும். இதெல்லாம் உலக ஞானம், நிறைய நான் சொல்லிட்டு போகலாம், அது தனியாக ஒரு ஸ்டடி ஆகிடும். நமக்கு வேண்டிய ஞானம் பரத்திலேருந்து வருகிற ஞானம். இந்த உலக ஞானம் நம்மை கரைப்படுத்தாதபடிக்கு நம்ம காத்துக்கொள்ளணும். 3வது, ரிடிமென்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு, உலக வழிபாட்டு முறைகள், அதாவது உலக பழக்க வழக்கங்க, பாரம்பரியங்கள், ருடிமெண்ட்ஸ் ஆர் எலிமெண்ட்ஸ். எல்லாமே தவறு என்று சொல்ல மாட்டேன், ஆனால் அது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் கரைப்படுத்துமானா. பிரியமானவர்களே, 25 ஒரு பையன் திருமணம் ஆகிற ஒரு வாலிப பையன், நல்ல ஆவிக்குரிய பையன், எல்லாம் தேவ சித்தத்தின்படி ஃபிக்ஸ் ஆகுது. அந்த 25 வாலிபனை கூப்பிட்டு அந்த பெரிய பாஸ்டர் கேட்குறார், தம்பி உங்கள் கஷ்டம் என்ன, திருமண காரியங்களை பேசும்போது எப்படி எப்படி செய்யணுங்கிறதுக்கு. அந்த 25 இருந்த அந்த பையனை பார்த்து கேட்குறார், உங்கள் கஷ்டம் என்ன, உங்களுடைய பழக்க வழக்கம் என்ன, உங்கள் கஷ்டம் என்னன்னு கேட்டார். அன்றைக்கு 25 இருந்த அந்த பையன் அந்த பாஸ்டரை பார்த்து சொன்னான், பாஸ்டர் நோ கஷ்டம், ஒன்லி கன்வீனியன்ஸ். எந்த கஷ்டமும் கிடையாது, கஷ்டம்னு வந்தாலே ரொம்ப கஷ்டமாயிடுங்க. கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னா ரொம்ப கஷ்டமாயிடும். கஷ்டம்னா பழக்க வழக்கம், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எது கன்வீனியண்ட்டோ அதான் பாஸ்டர், எப்படி செஞ்சால் கன்வீனியன்ஸோ அதான் அப்படின்னு. அன்றைக்கே கர்த்தரவனுக்கு கொடுத்த கிருபை பெரியது. பிரியமானவர்களே, ட்ரெடிஷன்ஸ் என்பது தவறல்ல, ஏதோ பழக்கத்தில் தானே நான் அம்மாவை அம்மானு கூப்பிட பழகணும். ட்ரெடிஷன்ஸ் என்பதே தவறல்ல, ஆனால் அதில் தேவ சித்தம், தேவனுடைய தீர்மானம், பரிசுத்தம், தேவாதீனம் பாதிக்கப்படுமானால் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். குறிப்பை சொல்லி கடந்து போகிறேன். ஸ்பிரிட் ஆஃப் த வேர்ல்டு, விஸ்டம் ஆஃப் த வேர்ல்டு, ருடிமெண்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டு நம்ம கரெக்ட் பண்ணக்கூடாது. பிரியமானவர்களே, ஃபேஷன்ஸ் ஆஃப் த வேர்ல்டு, நம்ம எப்படியோ ஒரு வேஷம் போட்டு தான் ஆகும். உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது, அப்போ என்ன வேஷம் போடலாம். வேதத்தில் ஒரு வார்த்தை இருக்குது, அவர்களோ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறார்கள். ஆனால் நிறைய பேர் நம்ம பக்தி வேஷம் போடக்கூடாது, பக்தி வேஷம் போடக்கூடாது, பக்தி வேஷம் போடக்கூடாதுன்னா அப்புறம் என்ன சினிமாக்காரன் வேஷமாக போட முடியும், வேசியின் வேஷமாக போட முடியும், ஏதோ ஒரு வேஷம் போட்டு தானே ஆகணும். பக்தியின் வேஷம் தரித்து அதனுடைய பலனை மறுதளிக்காமல் இருக்க வேண்டுமே ஒழிய பக்தியின் வேஷம் வேண்டாம், பக்தியின் வேஷம் வேண்டாம்னு சொல்லிட்டு சினிமாக்காரன் வேஷம், வேசியின் வேஷத்தை போட்டுட்டு இருக்க முடியும்.
பிரியமானவர்களே, இந்த உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது. கண்ணியமாக நம்ம இல்லை, எப்படி உடுத்தினா கண்ணியமாக இருக்குமோ அப்படி உடுத்துக்க. வெறும் வேஷம் இல்லை பிரியமான. ஐந்தாவது, ஃப்ரெண்ட்ஷிப் ஆஃப் த வேர்ல்டு, உலக ஸ்நேகம் தேவனுக்கு விரோதமான பகையாக இருக்கிறது. உலகத்தை ஸ்நேகிக்கிற இடத்துல தேவ அன்பு இல்லை. ஆறாவதாக, பொல்யூஷன்ஸ் ஆஃப் த வேர்ல்டு, உலகத்தினுடைய அசுத்தம். இந்த உலகத்தின் வேஷத்தோடு கூட சேர்ந்து சில அசுத்தமான காரியங்கள், சில பைத்தியமான காரியம் அவங்க உடுத்துறது, ரொம்ப அசுத்தம். அவங்க பேசுறது அசுத்தமான, படங்களை பார்க்கறது அசுத்தமான, காரியங்களை ஆசையோடு பேசுறது அசுத்தமான, காரியங்களை அவளோடு நடப்பிக்கிறது, இது நம்மை கரெக்ட் பண்ணாதபடி காத்துக்கொள்ள வேண்டும். கடைசியில், காட் ஆஃப் திஸ் வேர்ல்டு, அவன் பிரபஞ்சத்தின் தேவனாக இருக்கிறான், இஸ் அ தேவனாக இருக்கிறான், இஸ் அ காட் ஆஃப் திஸ் வேர்ல்டு. அவன் நம்மை கரைப்படுத்தி விடக்கூடாது. பொய், துணிஞ்சு பொய் பேசுறது, துணிஞ்சு கவர்மெண்ட்டை ஏமாத்துறது, துணிஞ்சு ஃபால்ஸ் அக்கௌண்ட்ஸ் கொடுக்கறது. பிரியமல்ல, இந்த தாழ்மையாக சொல்கிற மாதிரிலாம் அந்த 144,000 பேரில் கனவே காண முடியாது. அந்த காட் ஆஃப் திஸ் வேர்ல்டு இஸ் கரப்டடஸ். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான், அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாக இருக்கிறான். அந்த ஸ்பிரிட் நம்மளை கரெக்ட் பண்ணிடுது. அதனால தைரியமாக பொய் சொல்கிறோம். தலைக்கு மேலே பறக்கிற காக்காவை தடுக்க முடியாது. சாது சுந்தர் சிங் சொல்கிறார், ஆனால் கண்டிப்பாக காக்கா தலையில் கூடு கட்டாமல் காத்துக்கொள்ளலாம். அப்போ முதலாவது, பிதாவின் நாமம் தங்கள் நெற்றியில் தரிக்கப்பட்டுள்ள இவர்களே. ரெண்டாவது, ஃபால்ஸ் ரிலிஜியஸ் சிஸ்டத்தால் கரப்ட் ஆகாதவர்கள் இவர்களே. மூன்றாவதாக, வேர்ல்டு சிஸ்டத்தால் கரப்ட் ஆகாதவர்கள் இவர்களே. நான்காவதாக, ஆட்டுக்குட்டி அவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றினவர்கள் இவர்களே. ஆட்டுக்குட்டி அவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றினவர்கள் இவர்கள். இப்போ ஆட்டுக்குட்டி அவர் எதில் நம்ம பின்பற்றுறோம்? ஃப்ரம் பேப்டிசம் டு கால்வரி, ஃப்ரம் பேப்டிசம் டு கால்வரி. இயேசுவை நான் பின்பற்ற, பேப்டிசமாக இயேசுவை பின்பற்று. அவருடைய லைஃப் ஸ்டைலாக இயேசுவை பின்பற்ற. அருமையான பாட்டு உண்டு, அவர் போல் பேசிட நாவு இல்லை, அவர் போல் அலைந்திட கால்கள் இல்லை. மினிஸ்ட்ரியாக நான் இயேசுவை பின்பற்று. இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு பதிவு பார்த்தேன், உங்கள் சபையில் இயேசு பாஸ்டராக இருந்தால் எப்படி இருப்பார், இப்படி இப்படிலாம் அவர் செய்வாரா? நல்ல அருமையான ஒரு ஏழு கேள்விகள், சிந்திக்க வேண்டிய முத்தான கேள்விகள் இருந்தன, ரொம்ப அருமையாக இருந்துச்சு. யோசிச்சு பாருங்க, இயேசு எப்படி பிஹேவ் பண்ணுவார், அவருடைய அவருடைய மினிஸ்ட்ரி ஸ்டைல் எப்படி இருந்திருக்கும். பிரியமானவர்களே, அது பேப்டிசமாக இருக்கட்டும், மிராக்கிளாக இருக்கட்டும். ஒரு பையன் 28 வயதில் கர்த்தரை ஊழியத்தை அபரிதமாக ஆசீர்வதித்தார். நூற்றுக்கணக்கான பேர், கிட்டத்தட்ட 500 பேர் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை ஒரு ஒரு 5 நாள் கூட்டங்கள், 5-6 நாள் கூட்டங்களில் ஒரு 500 பேர் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றாங்க. அந்த பையன் ரொம்ப உற்சாகத்தோடு திரும்பிவார். அப்போ பாஸ்டர் சுந்தரையா அந்த பையன், அப்போ எனக்கு 28 வயசு அந்த பையனுக்கு, அந்த பையன்கிட்ட பாஸ்டர் சுந்தரையா கேட்குறாரு, தம்பி ஊழியெல்லாம் எப்படி இருந்துச்சு? ஐயா ரொம்ப நல்லா இருந்துச்சியா, கிட்டத்தட்ட 500 பேர் அபிஷேகம் பெற்றாங்க. அப்படியா, முட்டி போடு. அந்த பையன் முட்டி போட்டான். அவர் ஆண்டவரே இந்த பையனை கொண்டு நிறைவேற்றின கிரியைகளுக்காக ஸ்தோத்திரம்லாம் சொல்லி ஒரு சின்ன ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணோன்னு அவனுக்கு ஒரு அருமையான ஆலோசனை, தம்பி 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொண்டு 5000 பேரை போஷிக்கிற ஒரு மிராக்கிள். அவர் ஜபிச்சு கொடுக்காரு, கொடுக்க 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 மீன் அப்பமும் வந்துக்கிட்டே இருக்குது. அந்த மிராக்கிள் நடக்கும்போது அவ்வளோ பெரிய பரிசுத்தமான 28 வயது வாலிபனுக்கு அன்னை கொடுத்த ஆலோசனை, அவ்வளோ பெரிய மிராக்கிள் நடக்கும்போது இயேசு எப்படி இருந்திருப்பார், எக்ஸைட் ஆகிருப்பாரா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா, எல்லோரும் பாருங்கள், கேமரா கேமரா, கொண்டா கொண்டா கொண்டா, ஃபோட்டோ எடு ஃபோட்டோ எடு, வீடியோ எடு வீடியோ எடு, குளிச்சிருப்பாரா? எக்ஸைட் ஆகிரு, இதெல்லாம் அவர் சொல்லலை, நான் சொல்கிறேன். எக்ஸைட் ஆகிருப்பாரா? அவர் மனம் எப்படி இருந்துச்சோ அப்படி உன் மனதை காத்துக்கொள் அப்படின்னார். என்ன அருமையான ஆலோசனை பார்த்தீங்களா?
500 பேர் அபிஷேகம் பெறட்டுமே, நீ ஜெபிச்ச 5 பேர் கூட அபிஷேகம் பெறாமல் போட்டுமே, அதில் என்ன இருக்குது? உன் மனம் எக்ஸைட் ஆகக்கூடாது. யார் அபிஷேகம் பெறலேன்னு உடஞ்சி போயிடவும் கூடாது. கிரியை நடப்பிக்கிற அவர், நீ உன் வேலையை செஞ்சுட்டு வர, அவ்வளோதான். நீ உன் வேலையை செஞ்சுட்டு வர. ஓ, நான் ஜெபம் பண்ணேன், கண்ணு திறந்துருச்சு, ஹல்லேலூயா, எக்ஸைட்டட். இல்லை பிரியமா, அவருடைய மினிஸ்ட்ரி ஸ்டைல், அவருடைய மினிஸ்ட்ரி ஸ்டைல். ஸோ ஃப்ரம் பேப்டிசம் டு கால்வரி. பேப்டிசத்தில் பெரியமான வேத சத்தியத்துக்கு ஏற்று நிற்காதீங்க, அதனால் நமக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அவரை ஃபாலோ பண்ணுறது பேப்டிசத்தில் ஆரம்பிக்க வேண்டும். கல்வாரி மட்டுமாக அது தொடர வேண்டும். பெரியமான இந்த ஃபாலோங்கிற வேர்டு ஆக்சுவலாக பின்னால் போகிறதில்ல, பின்பற்றுகிறது. இயேசு கூட என் பின்னை வான்னு சொல்லி தமிழில் மொழிபெயர்த்துருக்குறோம். இயேசு சொன்னது ஃபாலோ மீ தான், நாட் கம் பிஹைண்ட் மீ, நாட் கம் ஆஃப்டர் மீ, ஃபாலோ மீ. இந்த ஃபாலோ மீ ஐயா அருமையாக மூல மொழியிலிருந்து நல்ல கற்றறிந்தவர்கள் ஒன்று சென்று எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். அந்த ஃபாலோ மீங்கிறது மூல மொழியில் இமிட்டேட் மீன்னு தான் இருக்குது. என்னை இமிட்டேட் பண்ண தான் கூப்பிட்டாரே ஒழிய பின்னாலேயே வான்னு கூப்பிடலை. இமிட்டேட் மீ. சின்ன பிள்ளைங்கள்லாம் ஒரு விளையாட்டு விளையாடுவாங்க, ஃபாலோ த லீடர் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஒரு பிள்ளை லீடராக இருக்கும், அது தொடையில் தட்டினா எல்லா பிள்ளைங்களும் தொடையில் தட்டுவாங்க, அது சொடக்கு போட்டால் எல்லா பிள்ளைங்களும் சொடக்கு போடுவாங்க. அந்த கேம் பேர் ஃபாலோ த லீடர் அப்படின்னு விளையாடுவாங்க. ஃபாலோ த ஜீசஸ், இமிட்டேட் ஜீசஸ். இன்றைக்கு ஒரு டிசைட் பண்ணுங்கள், அந்த 144,000 பேரில் நம்ம இருக்கணுமானா, நம்ம யாரையோ இமிட்டேட் பண்ணுறது இல்லை, அவரை மாதிரியே இமிட்டேட் பண்ணணும், அவரை மாதிரியே தலை அசைக்கணும். எத்தனையோ பேர் அவர் பெரிய எவாஞ்சலிஸ்ட் மாதிரி தலையை அசைச்சு அசைச்சு பாட்டு பாடி பார்த்தாங்க, யாரும் அவரை மாதிரி வரல. தலை அசைச்சது தான் மிச்சம், அதில் எத்தனை பேருக்கு சுளுக்கிச்சோ அதுவும் தெரியலை. நம்ம இமிட்டேட் பண்ண அவங்க அந்த தலைவர்களுக்காக கருத்துற ஸ்தோத்திரிக்கிறேன், ஆனால் நீங்கள் இமிட்டேட் பண்ண வேண்டியது இயேசுவை மாத்திரம்தான். இயேசுவை இமிட்டேட் பண்ணு. இந்த 144,000 பேரும் ஆட்டுக்குட்டியானவரை இமிட்டேட் பண்ணினவர்கள். ஐந்தாவது, மனுஷரிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக மீட்கப்பட்டவர்கள் இவர்களே. பிரியமானவர்களே, முதற் பலனாக மீட்கப்பட்டவர். மீட்பில் பல வரிசைகள் இருக்கு. இவங்க முதற் பலனாக, உயிர்த்தெழுதலில் முதற் பலனாக மீட்கப்பட்டவர்கள். இன்னும் சொல்லப்போனால் அந்த சொல்லாடல் முதற் பலன், ரெண்டாவது பலன், மூன்றாவது பலன் என்றல்ல, அந்த ரிடீம்டு கூட்டத்திலேயே த பெஸ்ட் லாட். இந்த 144,000 பேர், அநேகர் ஒருவேளை பரலோகத்துக்கு வரலாம், அநேகர் மீட்கப்படலாம், அதில் இவங்க ஃபஸ்ட் ஃப்ரூட் அப்படின்னு சொன்னால், வரிசையில் முதல் மாத்திரமல்ல, வரிசையிலையும் முதல் தான், ஆனால் அங்கே சொல்லப்பட்ட சொல்லாடல் வரிசையில் முதல் என்று மாத்திரமல்ல, குவாலிட்டியில் முதல். முதற் பலனாக மீட்கப்பட்டவர்கள். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உயிர்த்தெழுதலில் முதல்ல த பெஸ்ட் உயிர்த்தெழுதல், ஃபஸ்ட் ஃப்ரூட்ஸ், த பெஸ்ட் ஃப்ரூட்ஸ். அப்புறம் செகண்டு, தேர்டு, ஃபோர்த் அப்படிங்கிறது மாத்திரம் இல்லை, திஸ் இஸ் த பெஸ்ட், த ஃபஸ்ட் குவாலிட்டி. இந்த ஃபஸ்ட் குவாலிட்டி ஃப்ரூட்ஸ் யாருன்னா, ராப்சர்ட் செயின்ட்ஸ். இயேசு கிறிஸ்து திரும்ப வர்றார், இதை குறித்து தனியாக பாடம் எடுக்க நேரம் இல்லை. பழைய ஏற்பாட்டிலேயும் வசனங்கள் உண்டு, புதிய ஏற்பாட்டிலேயும் வசனங்கள் உண்டு. இயேசு கிறிஸ்துடைய வருகையை ரெண்டாக பார்க்கலாம். ஒன்று, பிரியமானவர்களே, தி அவருடைய நம்ம ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவார் அப்படிங்கிறத சொல்கிறோம், த ராப்சர் செயின்ட்ஸ். ஏன் ஒருத்தர் கேட்டார், ராப்சர் அந்த வார்த்தை பைபிளில் இருக்கான்னார். நான் பைபிள்ங்கிற வார்த்தை பைபிளில் இருக்கான்னு கேட்டேன். ராப்சருங்கிற வார்த்தை பைபிளில் இருக்காங்கிறீங்களா? பைபிள்ங்கிற வார்த்தை பைபிளில் இருக்குதா? ட்ரினிட்டிங்கிற வார்த்தை பைபிளில் இருக்குதா? இதெல்லாம் நம்ம தேவை, அதாவது சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சை இல்லாமல் உள்ள வருகிற தர்க்கங்க. கலெக்ஷன் ஆஃப் புக்ஸுக்கு பைபிள்னு ஒரு பேர் இருந்துச்சு, அதை நம்ம பயன்படுத்துகிறோம்.
பைபிள்ங்கிற வார்த்தை பைபிளில் இட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் புக்ஸ், 66 புத்தகங்களுடைய தொகுப்பு, அதை நம்ம பைபிள்னு சொல்கிறோம், அவ்வளோதானே. பிரியமானவர்களே, 1 Thessalonians 4 அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள்னு இருக்குது. ஸ்னாச்ட் அவே, ரேப்பிட்லி டிரான்ஸ்போர்ட்டட், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பட்டார் அப்படின்னு பிடுங்கி கொண்டு போய் வைக்கிறதுக்கு ஒரு நல்ல சொல். லத்தீன் மொழியில் ரேப்சர், அது ஆங்கிலத்தில் ரேப்சர்னு சொல்கிறோம். அந்த 1 Thessalonians 4 அவங்க எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், இமைப்பொழுதில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் என்பது லத்தீன் பைபிளில் ரேப்சர்னு இருக்குது. அந்த சொல்லை இன்றைக்கு பயன்படுத்துகிறோம், அவ்வளோதான். கிறிஸ்துவுக்கள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவர்களோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டு. பவுல் கொரிந்தியருக்கு எழுதும்போது சொல்கிறாரு, அழிவுள்ளது அழியாமையும் சாவுக்கு ஏதுவானது சாவாமையும் தரித்து கொள்ளும்போது. அழிவுள்ளது அழியாமை, செத்தவங்க அழித்து போனவர்கள், அழிவுள்ளது அழியாமையே தரித்து கொள்ளும். சாவுக்கு ஏதுவானவர்கள், நம்ம இன்னும் சாகலை, ஆனால் என்றைக்கோ ஒரு நாள் சாக போகிறோம். தீர்க்க தரிசனத்திலேயே தைரியமாக ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லலான்னா யாரை பார்த்து சொல்லலாம், நீ சாகவே சாவாய். அது எப்படி நடக்கும்? பிரியமானவர்களே, நம்மெல்லாம் சாவுக்கு ஏதுவானவர்கள், சாவுக்கு ஏதுவானவர்கள் சாவாமையை தரித்து கொள்ளும்போது மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு உயிர்த்தெழுதல் இருக்குது, மரித்தோர் முதலாவது எழுந்திருப்பார், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவர்களோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம். பிரியமானவர்களே, நாளைய தினத்தில் அதை சற்று பார்ப்போம். இயேசு கிறிஸ்து திரும்ப வருவார், அவரோடு கூட அழைக்கப்பட்டவர்களும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் உண்மை உள்ளவர்களும் அவரோடு கூட வர்றாங்க. அப்போ எப்பவுமே அவங்க போய் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ ஒரு கூட்ட ஜனம், பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவை மத்திய ஆகாயத்திலே சந்திக்க, பைபிளில் வாசிப்போமானா ஒரு இடத்துல அவர் பரிசுத்தவான்களோடு கூட வருவார். அப்போ இந்த பரிசுத்தவான்கள் அவரோடு கூட போய் ஜாயின் ஆகிருப்பார். இந்த டாக்டரினுக்குள்ளாக, இந்த டீச்சிங்குள்ளாக இப்போ அதிகமாக நான் போக விரும்பலை. இங்கே ஒரு குரூப்பை பற்றி அவர் சொல்கிறாரு, த பெஸ்ட் ஃப்ரூட்ஸ், த ஃபஸ்ட் ஃப்ரூட்ஸ். பிரியமானவர்களே, அதனால தான் பவுல் எழுதுவார், இந்த போர்வையை களைந்து போட விரும்பாமல். போர்வையை களைந்து போட விரும்பாமல்னா சாக விரும்பாமல், செத்து சாம்பலுக்கு சாம்பலாக, தூசிக்கு தூசியாக போய் அப்புறம் உயிர்த்தெழுதலில் பங்கடைகிறத பார்க்காம, இந்த போர்வையை களைந்து போட விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக. எல்லாரும் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனிதனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. ஆனால் நம் மரிக்காமலேயே மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்கு, அப்படி மரிக்காமலேயே நான் ஜீவனுக்குள்ளே பிரவேசிப்பது, அது எப்படி நடக்கும்? அதை காணும்படி இந்த போர்வையை தரித்து கொண்டிருக்க விரும்புகிறேன், சாகாமல் மருவ மாறுத வாஞ்சிக்கிறேன் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, அப்படியானால் ஒரு ராப்சர் என்று ஒன்று இருக்குது. இன்னொரு இடத்துல பவுல் எழுதார், நம்ம எல்லாரும் மரிப்பதில்லை, சிலர் மரிப்பாங்க, நம்ம எல்லாரும் மரிப்பதில்லை, எல்லாரும் மரிப்பதில்லை. பிரியமானவர்களே, நாம் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும். அப்போ அவர் தன்னுடைய மரணத்தை அப்போ எதிர்பார்க்கல. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த செயின்ஸ் மரித்தாலும் வாழ்ந்தாலும் அந்த ரகசிய வர இன்றைக்கு கர்த்தருடைய வருகை இருக்குமானால், ஒரே ஒரு சம்பவத்தை சுருக்கமாக சொல்லி கடந்து போகிறேன். ஒரு எங்கள் சுந்தர், எனக்கு சொன்னால் சுந்தரையா சுந்தரையா தான் சொல்ல தெரியும், அவரோட தான் நான் இருந்தேன். ஒரு நாள் ஒரு சபையை சேர்ந்தவர் சுந்தரையாட்ட பயங்கரமாக ஆர்கியூ பண்ணுறார், நாங்கள் தான் சியோனுக்கு போவோம், நாங்கள் தான் வருகைக்கு போவோம்னு சொல்லிட்டு. இவர் ஒரு வார்த்தை பேசாமல் அப்படியே கேட்டுட்ருக்கார். நான் அன்றைக்கி அறையில் இருக்கிறேன், எனக்கு அப்படியே அவங்க கேட்குற கேள்விக்கெல்லாம் பட்டார் பட்டார்னு பதில் சொல்லணும்னு அப்படியே பொங்கிட்டு வருது. இவர் ஒரு வார்த்தை பதில் சொல்ல, எனக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் சின்ன கோபம், இவ்வளோ தூரம் சொல்கிறான், இவர் இவ்வளோ பெரிய பரிசுத்தான் அமைதியாக உட்காந்தால் தான் நிறை கூட தழும்பாதும்பாங்கல்ல, அமைதியாக உட்காந்துட்டு இருந்தார். நாங்கள் தான் செய்யோம், நாங்கள் தான் வரைக்கும் போவோம், அடித்து பேசணும். எல்லாம் பேசி முடித்த பிறகு அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார், இப்போ கர்த்தருடைய வருகை இருக்குமானா நீ மறுரூபமாவியான்னு கேட்டார். அது நான் கொஞ்சம் ஆயத்தப்படணும்னா,
அப்போ நீ அந்த சபையில் இருந்தாலும் ஒன்று தான், நீ இந்துவாக இருந்தாலும் ஒன்று தான், நீ வருகைக்கு போக மாட்டேன்னு, நீ எங்கே இருந்தாலும் ஒன்று தானே, நீ வருகைக்கு போவியான்னு. அப்போ தான் யோசனை, ஓஹோ இதான் நிறைகுடம் போல. நம்மன்னா கேள்விக்கு கேள்வி, பதிலுக்கு பதில், வாங்கு வாங்குன்னு வாங்கி அவனை பேச விடாமல் பண்ணால் ஆஹா அப்படின்னு யோசிச்சிருப்போம். அவர் எல்லாம் கேட்டுட்டு நச்சின்னு ஒன்று சொன்னார் பாருங்க. இன்றைக்கு பிரசங்கிக்கிற நான் தானே, இன்றைக்கு இந்த ராத்திரி கர்த்தருடைய வருகை இருக்குமானா நம்ம மறுரூபம் ஆவோமா? பிரியமல் இப்படி தான் ஒரு இடத்துல வருகையை பற்றி கூட்டம் வச்சுருக்கிறாங்க. மூணு நாள் டெய்லி வருகையை பற்றி பேசுகிறாங்க. கடைசி நாள் கடைசி எக்காலத்தை பற்றி பேசுவேன்ட்டார். சர்ச்சு ஃபுல் இந்த மாதிரி ஸ்டாண்ட் இல்லை, அவர் நல்லா புல்பிட்டுக்கு இருக்க அந்த மாதிரி நல்லா புல்பிட்டு வலுத்து வாங்கிட்டு இருக்கார். கடைசி காலம் தான் நிற்கும் போது அப்படிங்கிறார். திடீர்னு பப்ர 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 பப்ரன்னு எக்காலம் தொணிச்சிடுச்சு. பார்த்தா எல்லா நாற்காலிக்கு பின்னால் போய் உட்காந்துட்டாங்க. எல்லாம் பியூஸ் அந்த பெரிய நாற்காலி எல்லாம் போய் ஒளிஞ்சிட்டான். எலும்பு பயமாக இருக்கு. அவனை அப்படியே பார்த்தா ஒரு பாட்டி எழும்புறா, இங்கே ஒரு தாத்தா எழும்பு, எல்லாம் வேத்து வடிகிறாங்க. பார்த்தா ஒவ்வொருத்தராக எழும்புறாங்க. நீ போகலையே, நீ இருக்கியா நீ இருக்கியான்னு ஒருத்தரையாக பார்க்காங்க. எல்லாம் அப்படியே எழும்புறாங்க. ஆனால் யாரை காணும்? பாஸ்டரை மட்டும் காணும். ஏ பாஸ்டர் போயிட்டாருடா, இவ்வளோ பிரசங்கம் பண்ணார், நம்மெல்லாம் கேட்டோமா, பாஸ்டர் போயிட்டாருடா அப்படின்னு நினச்சா புல்பீட்லேருந்து ஒரு ஆள் நடுங்கிக்கிட்டே எழும்புறாரு. சில வாலிப பசங்க என்ன பண்ணிட்டாங்க, மேலே அந்த டவரில் இருந்துக்கிட்டு இவர் பிரசங்கம் பண்ணும்போது திடீர்னு எக்காலம் குதிட்டான். பிரியமானவர்கள், இன்றைக்கு கர்த்தருடைய வருகை இருக்குமானால் இந்த ரகசிய வருகையில் பங்கடைய நீங்களும் நானும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆறாவது, இவர்கள் வாயிலே கபடம் காணப்படவில்லை. உள்ள ஒன்றை வைத்து புறம்பே ஒன்று பேசுகிறவர்கள் அல்ல கர்த்தருடைய பிள்ளைகள். வெளியே பார்த்து பிரைஸ்லர் பாஸ்டர், பிரைஸ்லர் பாஸ்டர் பார்த்து ரொம்ப சந்தோஷம். போனோன்னே இவெல்லாம் பாஸ்டர் ஆய வைக்க தேவ சமூகத்தில் இருந்து சொல்கிறேன், அதே நிலையில் இருந்தால் சத்தியமாக வரைக்கு போக மாட்டோம். ஏன்னா இந்த 144,000 பேருடைய லட்சணம், அவர்கள் வாயிலே கபடம் காணப்படவில்லை. உள்ள ஒன்றை வைத்து புறம்ப ஒன்று பேசாதீங்க. பிரியமானவர்களே, ஒரு நாள் ஒரு டேபிளில் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஒரு குழந்தை உட்காந்துருக்காங்க. அந்த சிஸ்டர் வந்து ஒரு ஆண்டியை பற்றி சொல்கிறாங்க. அந்த ஆண்டி ஐயோ சரியான அறுவை கேஸு, மொக்க பிளேடு, அதை பார்த்தாலே எங்கேயாவது போய் ஒளிஞ்சிக்குவேன், ஐயோ பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு. அப்போ பார்த்து டோர் பெல் அடிச்சிடுச்சு. டோர் பெல் அடித்த உடனே இந்த அம்மா போய் பார்க்குறாங்க, அதே ஆண்டி வந்துட்டாங்க. உடனே ஆண்டி வாங்க வாங்க ஆண்டி, ஆண்டி உங்களை பற்றி தான் பேசிட்டு, உங்களுக்கு ஆயுசு 100 ஆண்டி, உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம் ஆண்டிங்குது. அந்த பிள்ளை நினைக்குது, இந்த ட்ரா அந்த சினிமா நடிப்புக்கெல்லாம் யார் யாருக்கோ கிஃப்ட் ப்ரைஸ் கொடுக்குறாங்களே, எங்கள் அம்மாக்கெல்லாம் கொடுக்கணும் முதல் ப்ரைஸு. பிரியமானவர்களே, அவர்கள் வாயிலே கபடம் காணப்படவில்லை. தேவனுடைய சிங்காசனத்திற்கு முன்பாக மாஸ் இல்லாதவர்களாய் இருக்கிறார். மனுஷருக்கு முன்பாக இல்லை, சபைக்கு முன்பாக இல்லை, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக ஒரு மாசு இருக்கக்கூடாது. இதை கேட்கும்போது இப்படிப்பட்ட பரிசுத்தம் வாய், இஸ் இட் பாசிபிள், அப்படி வாழ முடியுமா? அழைக்கிறவர் உண்மை உள்ள நம்மை கரை திரை புழையற்ற பரிசுத்தம் மகிமையான சபையாக தமக்கு முன்பாக நிறுத்தும்படி தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்தவர். யூதாவில் சொல்லப்பட்டிருக்குது, உங்களை மாசற்றவர்களாக மிகுந்த சந்தோஷத்தோடு அவருக்கு முன்பாக நிறுத்த அவர் வல்லவராயிருக்கிறார். பெரியம்மாள் நேற்று நம்ம வாசித்த அந்த ஒரே ஒரு வசனத்தை வாசித்து முடிப்போம். யோவான் 6:24 வசனம் என்று நினைக்கிறேன். யோவான் 6:28. அப்பொழுது அவர்கள் அவரை நோக்கி, தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். தேவனுக்கேற்ற கிரியைகளை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். தேவனுக்கேற்ற கிரியா இருக்கிறது. பிரியமானவர்களை, நாம்
தேவ கிறிஸ்துவுக்கு பகைஞர்களாக இருக்கும்போது, சத்துருக்களாக இருக்கும்போது, தம்முடைய மரணத்தினாலே நம்மை தம்மோடு கூட ஒப்புரவாக்கினவர், தம்முடைய ஜீவனாலே நம்மை ரட்சிப்பது அதிக நிச்சயமாக. பிரியமான நம்மை கரை திரை புழையற்றவர்களாக தமக்கு முன்பாக மாசில்லாமல் நிறுத்த அவர் வல்லவராக இருக்க, கண்டிப்பாக அவர் என்னை மாசற்றவனாக நிறுத்த அவர் வல்லவர் என்று நீ விசுவாசிக்கிறதா தேவனுக்கேற்ற கிரியை. இந்த 144,000 பேருடைய லட்சணம், பிதாவின் நாமம் தங்கள் நெற்றியில் எழுதப்பட்டவர். ஃபால்ஸ் ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸால் தங்களை கரைப்படுத்தாதவர், வேர்ல்ட் சிஸ்டத்தால் தங்களை கரைப்படுத்தாதவர், ஆட்டுக்குட்டியார் எங்கே போனாலும் அவரை பின்பற்றினவர். மனுஷரிலிருந்து பூமியிலிருந்து தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் முதற் பலனாக, பெஸ்ட் ஃப்ரூட்ஸாக, பெஸ்ட்டு ஏதோ அடிபட்டு இரத்த சாட்சியாகி பாடுபட்டு எப்படியோ பரலோகத்துக்குள் வந்து விழுந்தவங்க இல்லை, பெஸ்ட் ஃப்ரூட்ஸாக தேவனுக்கென்று மீட்கப்பட்டவர், வாயில் கபடம் இல்லாதவர், தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக மாசில்லாதவர். இந்த 144,000 பேர் யார் என்ற விவாதத்தை விட இந்த குணாதிசயங்கள், இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்முடைய வாழ்க்கையில் காணப்படும்படி நம்ம ஜெபம் பண்ணுவோமா? நம்ம எல்லோரும் இருக்கிற இடத்துல எழும்பி நிற்போம். ஹல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். 144,000 லெக்கை நோக்கியே நாம் ஓடுவோம். ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவர். கர்த்தருடைய ஆவியானவரோடு கூட பேசி இருக்கிறான். நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ப்ரைஸ் யூ லார்ட், ப்ரைஸ் யூ ஜீசஸ். இயேசுவே நாங்கள் ஸ்தோத்திருக்கிறோம். அப்புறம் டேவிட் இளவரசன், ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் தம்முடைய வார்த்தையை நம்ம மத்தியிலே அனுப்பி தந்திருக்கிற எல்லாரும், நம்ம எல்லாரும் தேவனுடைய ஊழியர்கள், பரிசுத்தவான்கள். இந்த ஒரு உன்னத ஜீவியத்தை நம்முடைய உள்ளத்திலே வாஞ்சிப்போமா?